السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه، هدى للمتقين. صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات، وإنما لكل امرئ ما نوى، ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه، أو كما قال عليه الصلاة والسلام: أخرجه البخاري في باب كيف كان بدء الوحي. பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகள், முக்கியமான ஒரு நேரத்தில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடத்துல நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். எங்களோட வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை எடுத்து நடக்கிறதுக்கு, எங்களோட வாழ்க்கையை சீராக்கிக்கிறோம் என்ற ஆசையோட ஆர்வத்தோடு இனிமான பார்த்த சகோதரர்களே, அல்லாஹ்வுக்குள்ள இசை ஜெல்ல ஜலாலுமான வாழ்வு ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தான் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. நிச்சயம் சுருக்கமான ஒரு வாழ்க்கை, நீண்ட வாழ்க்கை கிடையாது. மாபைன சித்தின் அவசியம் 60 70 இடைப்பட்ட வாழ்க்கை என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ வந்து பொதுவாக 40 வயசு பிண்டத்திலே எல்லாரும் யோசிக்கிறார், இதுக்கு பின்னால் வாழ்க்கை எவ்வளோ காலம் இருக்குமோ தெரியாது அப்படின்னு. சைக்காலஜியில் வந்து 50 வயசுக்கு குறவும் பேசுறது, கேட்டகரிஸ் பிரிச்சுட்டு போகிறதுலே 50 வயசுக்கு குறவும் அவங்களுக்கு எந்த விதமான சப்ஜெக்டும் இல்லை. ஏன்னா 50 வயசுக்கு குறவும் பேசுகிறேன், அப்புறம் வாழ்கிறாங்க இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த கேட்டகரிக்கு தான் கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அப்போ ஆக கொஞ்ச கால வாழ்க்கை அதிகமாக நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிகமான வாலிபர்கள் வாலிப வயசில் மௌத்தா போகிறாங்க, சின்ன வயசில். நேற்று முதல் நாட்கள் கூட ஒரு முக்கியமான ஒரு மனிதர் வயஸ் யங் ஏஜ் மௌத்தா போயிட்டார். அது மருந்து மாற்றி கொடுத்தன்ற அனுபவம் பேரில் அதை வந்து சமாளித்து விஷயத்தை முடிச்சுட்டாங்க. ஆனால் நிறைய வாலிப வயசில் மவுத்து வருது. சின்ன வயசு 18 22 24 ரெண்டு கிழமைக்கு முன்னால் 21 22 வயசு முடியுமா, ரெண்டு பேர் பைக்கில் இப்படி வந்து ஸ்பீடாக வந்த வேகத்தில் ரெண்டு முட்டிப்பட்டு ரெண்டு பேரும் ஒரே இடத்துல மௌத்தாக்கிட்டோம். வேகமாக ஓட்டு அதுக்கு முன்னால் ரெண்டு பேர் பின்னால் ஒருத்தர் பைக்கில் போனாங்க, முன்னுக்கு வாழ்ந்து ஒரு வாகனத்தில் முட்டி அதே இடத்துல மௌத்து, ஆட்டால் போயிட்டு மௌத்து, சின்ன வயசு வீட்டில் தூங்கிட்டு இருந்தார் மௌத்தா போயிட்டு. மௌத்து வந்தங்களை நெருக்கமாக நிற்குது, இன்றைக்கு நாளைக்கு யாருக்கும் தெரியாது எப்போ மௌத்து வரும்னு. அப்படியான ஒரு பயங்கரமான ஒரு சூழல் தான் எங்களுக்கு முன்னால் இருக்குது. இந்த வாழ்க்கையை அல்லாஹு தஆலா எங்களுக்கு கொஞ்ச காலமாகத்தான் தந்திருக்கிறாங்க. அப்போ இந்த வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு முன்னால், எங்கள் கண்களுக்கு முன்னால் ஆடம்பரமாக அலங்காரமாக எங்களுக்கு காட்டி தரப்பட்டீங்க. நாங்கள் பார்த்து அதில் மயங்கி ரசித்து போயிட்டு அதில் ஈடுபடுற மாதிரி. ஆனால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு அந்த வாழ்க்கையை வெற்றின்னு சொல்லலை, அந்த வாழ்க்கையை எங்களுக்கு நிம்மதினு சொல்லலை. துனியா வந்த துனியா அல்வா அதிரா. நான் சில நேரங்களில் யோசிக்கிற இந்த அல்வாக்கு அதிரா, அது இன்பமானது பசுமையானது, குசியானது பசுமையானது, அதை சொல்வதாக இருந்தால் உண்மையிலேயே ஒரு உலகத்தை எவ்வளோ அற்புதமான முறையில் அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான் அப்படின்னா, விதவிதமான
ஒரு மனிதன் அவண்ட உள்ளத்துல ஆசையை வளர்த்து கொள்வதற்கும் உள்ளத்துல அவனுடைய ஆசையை வளர்த்து கொள்வதற்கும் அதுல ஈடுபடுறதுக்கும் விதவிதமான நிலைமைகள் இன்றைக்கு எங்களுக்கு பார்க்கறதுக்கு ஏழு. அந்த ஹல்வா ஹதிரா எல்லாத்தையுமே மறந்துடுறாரு, ஆனா சிந்தனையே மறந்துடுது, எங்கிருக்கிறான்னு தெரியாது. அது இன்பத்தில் அப்படியே லைச்சு போற மாதிரி முழு ஃபித்னாக்களும் இன்றைக்கு கண்ணு முன்னால கொண்டு வந்து வச்சிருக்கிறான். அதை பார்த்தோன்னே அதை விட்டு விலகி போறதுக்கு இயலாத ஒரு நிலைமை, அதுல ஈடுபடுறதுக்கு உரிய மனசு, அதை தாண்டி போக இல்லாம அதிலே விழுந்துட்டு இருக்கணும் மாதிரியான நிலைமை. அப்படியாத்தான் அலங்கரிச்சிக்கிறாங்க. இதை பாருங்க, அந்த ஒவ்வொரு விதமான டெக்னாலஜிகள்லையும் கூட அதை விதவிதமாக காட்டி தந்திக்கிறாங்க, அட்வர்டைஸ் பண்றாங்க, ஆசை ஆர்வம் ஊட்டுறாங்க. பார்த்தோன்னே மனசுக்கு பிடிச்சு போற மாதிரி, மனசுல அந்த ஆசையை வளர்க்குற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அது மாதிரியான அலங்காரங்களை தான் வச்சுக்கிறாங்க. பார்த்தா அதை விட்டுட்டு புகையலாம், அதுல லைட்ஸ் போகணும் மாதிரி, அதை எடுக்கணும் மாதிரி, அதை பார்க்கணும் மாதிரி, அதை வச்சுக்கொள்ளணும் மாதிரி. கனிமான் அன்பார்ந்த சகோதரர்களே, உண்மையிலேயே இந்த இதிலிருந்து வெளியில வாரன்றதுக்கு தானே ஒரு பெரிய ஒரு போராட்டம் தான், பெரிய ஒரு தியாகம் தான். நல்லா இருக்கிறாங்க, மாஷால்லா பேணுதலாக பக்குவமாக வாழ்க்கை அமைச்சு கொண்டு போறாங்க. ஆனாலும் ஷைத்தான் விட்ரானில் எப்படியாவது ஒரு வகையில மாட்ட வைக்கிறார். தெரியாம பேய்த்து விழுகிறது உண்டு, நல்லா பார்த்து கொண்டு பேய்த்து விழுகிறாங்க, நல்லா விளங்கி கொண்டு பேய்த்து விழுகிறாங்க. அப்படியான பயங்கரமான முசீபத்துகள் தான் இன்றைக்கு அலங்கரிக்கப்பட்டு எங்களுக்கு காட்டு தரப்பட்டு கொண்டு அல்லாஹ் தஆலா சொன்ன உலக வாழ்க்கை வந்து விளையாட்டுன்றான், விளையாட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா அந்த உண்மையிலே அந்த விளையாட்டுல நாங்க ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். அன்றாட எங்களோட வாழ்க்கையில சாதாரணமாக நாங்க மாட்டிப்பட்டு கொண்டு இருக்கிறோம். சிலவங்க வந்து அதை ஆழமாக பார்க்கிறோம், இது பரவாயில்லை, இதுல நாங்க எடுத்து நடக்கிறதுல எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகமாக்குறதுக்குமே. சிலவங்க அதை விட்டு ஒதுங்க பாக்குறாங்க, ஒதுங்க பார்க்கிறவங்களையும் அதில் ஈடுபடுத்துறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அவங்க செய்யறாங்க தானே, நீங்க ஏன் செய்யல, இவங்களும் செய்யறாங்க தானே, அவங்க செய்யறாங்க தானே அப்படின்னு சொல்லி ஆதாரம் காட்டுறது ஆட்கள், அதை எடுத்து நடக்கிறதுக்கு, அதில் ஈடுபடுறதுக்கு. இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, துனியா அல்லாஹ் அப்படித்தான் ஆக்கிக்கிறோம். என்னோட உள்ளத்தை நாங்க பரிசுத்தமாக்கி எங்களோட உள்ளத்தால நாங்க அதை எந்த அளவுல எடுக்கணும், எந்த அளவுல விடணும், அதுக்கு தக்வாவுடைய அந்த தன்மை தேவை, ஹிதாயத் தேவை. அந்த ஹிதாயத்துன்ற வெளிச்சத்தால தான் அதை எங்களுக்கு பிடிக்கணும். இல்லைன்னு சொன்னா அது எவ்வளவு சொன்னாலும் விளங்காது, எவ்வளவு சொன்னாலும் எங்களுக்கு அதை விட்டு வெளியில போயிட்டு கூடலாம் இருக்கும். இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு விதமான முசீபத்துகள்ல பயங்கரமான முசீபத்து தான் அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு இந்த போனுடைய முசீபத்து வந்து அதிகமான வாலிபர்கள்ட வாலிப பெண்கள்ட வாழ்க்கைய அழிச்சு கொண்டு நாசமாகி கொண்டு போயிட்டு கொண்டு இருக்கு. ஆனா வாலிபர்கள் அவங்களோட நிலைமை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அதுல இன்னும் அட்டாச் ஆகி கொண்டு போற ஒரு நிலைமை தான் இருக்குது. விளைவுகள் விளங்குது, அதனால விளைவுகளை உணர்றாங்க. ஆனாலும் கலண்டு வெளியில போயிட்டு கூட எல்லாம் இருக்குது. பெண்களுக்கு இதனுடைய விளைவு நல்லா விளங்குது, ஆனா அதிலிருந்து கலண்டு வெளியில போயிட்டு கூட எல்லாம் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அது இறுக்கி பிடிச்சு கொண்டு இருக்குது, கலர விடாம அந்த அளவுக்கு அலங்கரமாக அது காட்டப்பட்டிருக்குது. பொதுவாகவே வந்து சாதாரணமான நிலைமையில இருக்கிறது பெரிய ஒரு நிலைமைக்கு கொண்டு போறதுக்கு அது பெரிய ஒரு ஆளுக்கு இந்த கஷ்டமான ஒரு நிலைமையாக இல்லை. எனக்கு ஒரு வாலிபர் வந்து பேசினார், கால் பண்ணி கேட்டாரு, அதுல நான் ஒரு சின்ன போன் வச்சுக்கிறேன், பெரிய ஒரு போன் ஒன்று வாங்கணும், இஸ்திகாரா செஞ்சேன், ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுக்கு ஒரு பலன் சொல்லுங்களே அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சொன்ன என்ன கனவு கண்டிங்க சொல்லுங்க அப்படின்னு அவர் சொன்னாரு, நான் சின்ன போனை வச்சு கொண்டு இருக்கிறேன், அப்ப நான் கடலோரமாக போயிட்டு கொண்டிருக்கிறேன், கடலோரமாக போயிட்டு கொண்டு இருக்கிறதுலே கனவுல ஒரு முதல வேகமாக வந்து என்ன அப்படி கப்பிக்கொண்டு உள்ளுக்கு இழுத்துட்டு போயிட்டுருச்சு.
என்ன ஹஸ்ரத் பலன் அப்படின்னு கேட்டார். இவர் என்னன்னா சின்ன போன் வச்சுக்கிறாரு, பெரிய போன் வாங்குறதுக்கு இஸ்திகாரா செஞ்சுக்கிறாரு. அது கண்ட கனவு இவர். நான் சொன்னேன் இதுக்கு கனவு பலன் சொல்லணுமா அப்படின்னு சொன்னேன். உட வாழ்க்கையை அழிச்சு போட்டுடும், உட வாழ்க்கையை நாசமாக்கி போட்டுடும், அதுதான் இதனுடைய கனவு பலன் அப்படின்னு சொன்னேன். இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னைக்கு இதை வந்து எங்கட மார்க்கம் மாதிரி மார்க்கத்தில் நிறைய விஷயங்கள் இன்றைக்கு இருக்குது அப்படின்றத மாதிரி காட்டுறதுக்கு இன்றைக்கு இதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் இதில் குரான் ஓதுறாங்க. குரான் வாலிபர்கள் பெரியவங்க போனை வச்சுக்கொண்டு குரானை ஓதுறாங்க. நான்தான் சொல்கிறேன், இந்த முசீபத்துக்குள்ளால் குரானை ஓதாமல் இருக்கிறது தான் ஆக சிறந்தது. குரானை நான் கையில் எடுத்து ஓதுறதுக்கும் இதில் வச்சு ஓதுறதுக்கும் மத்தியில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இந்த குரானை இதில் நாங்கள் ஓதுறதுன்ற பேரில் இதை எடுக்கிறோம், அதில் எல்லா முசீபத்துகளையும் நாங்கள் அதில் போட்டு வச்சுருக்கிறோம். எல்லா விதமான எங்களோட வாழ்க்கைக்குரிய அழிவுகளும் அதுக்குள்ளால் இருக்கு. இந்த டிவைஸ் இருக்குது, இந்த டிவைஸ் இது வந்து ஒரு ஃபித்னாவுடைய உருவாக்கம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஏலும். நான் நம்புறதுக்கு எங்களோட உலமாக்கல், அதாவது எய்மோட இருக்கிற உலமாக்கல் வந்து இதுக்கு பேர் வச்சுக்கிறாங்க தஜ்ஜால் என்று சொல்லி. ஒரு விதமான தஜ்ஜாலுடைய தன்னை ஒவ்வொருத்தரையும் வந்து பாவத்துக்கு இழுத்துட்டு போகிறதுக்கு ரொம்ப லேசான ஒரு நிலைமை. இப்போ நாங்கள் யாருமே பாவிக்கிறதில்லை, பக்குவமாக இருக்கிறாங்க. பாவிக்கிறதுக்கு எடுக்கிறது தான் எதுக்கு எடுக்கிறோம், பயான் கேட்க, கசீதா கேட்க, குர்ஆன் ஓத, இல்லாட்டி கிதாபுகளை பார்க்க. ஆனால் அதால் இது நடக்குதா அப்படின்னு பார்த்தா அது நடக்குதில்லை. அதுக்கு நேர்மாத்தமானது தான் அதிகமான அந்த விடயங்களில் ஈடுபட்டது காரணமாக அமைஞ்சிக்கும். நான் ஒரு பகுதியில் வந்து ரொம்ப வற்புறுத்தி சொன்னேன், இதில் நீங்கள் குர்ஆன் ஓதாதீங்க, குர்ஆனை நீங்கள் இதில் ஓதாதீங்க, குர்ஆனை கையில் எடுத்து ஓதுங்க, குர்ஆன் புனிதமானது, குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம், இதை குர்ஆன் ஓதுறது பாவிக்காதீங்க. அப்போ நிகழ்ச்சி நான் முடிச்சுட்டு வாரேன். வந்ததுக்கு பின்னால் ஒருத்தர் வந்தார், ஒரு நாலஞ்சு பேர் வந்தார். அவங்க ஒருத்தர் ஒரு விஷயத்தை கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. அப்போ இன்னொரு ஒரு ஆள் வந்தார், முக்கியமான ஒரு ஆள். அவரை பார்த்தா தோற்றத்தில் விளங்கிச்சு ஒரு முக்கியமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி அவர் அவரோட ஃபோனை எடுத்து, பெரிய ஒரு ஃபோனை எடுத்து அவர் என்னட்ட குர்ஆனுடைய அப்பை காட்டினார். குர்ஆனுடைய அப்பை காட்டி அதில் இதில் பாருங்க சூரா கழிக்குது அப்படின்னு இதில் கிளிக் பண்ணினா அப்படி முழு சூறாவும் வருது. இதில் பாருங்க முழு சூறா நீக்குது, இதில் ஓதுறதுல என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் இப்படி காட்டுறாரு. நான் ஒன்றுமே செய்யலை, நான் சொன்னேன் உங்களோட மொபைலை கொஞ்சம் தாங்கலே அப்படின்னு. அவர் மொபைலை தந்தார் அப்படி அப்போ பார்க்குறதுக்கு. நான் உடனே மினிமைஸ் பண்ணிவிட்டு அதில் நான் கூகுள் க்ரோமை ஆன் பண்ணினேன். கூகுள் க்ரோமை ஆன் பண்ணி ஹிஸ்ட்ரியை செக் பண்ணவா அப்படின்னு கேட்டேன். ஹிஸ்ட்ரியை செக் பண்ணவா அப்படின்னு கேட்டோன்னே விலகிச்சு ஹசரத்தானோ ஹசரத் மொபைல அப்படின்னு. அப்போ விளங்குறவங்களுக்கு விளங்கியிருக்கும். அப்போ என்னத்தை நாங்கள் விளையாடி கொண்டிருக்கிறோம். அவரை பார்த்த ஒரு முக்கியமான ஒரு ஆள், ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிற ஆள் மாதிரி விளைஞ்சு அவர் நினைச்சாரு நான் ஓதிக்கொண்டிருக்கிற. ஆனால் அந்த முசீபத்துகள் வந்து யாரையும் விட்டு வைக்காது. அவ்வளோ பயங்கரமான ஒரு முசீபத்து தான் அந்த முசீபத்து. யாரும் நாங்கள் இதை பக்குவமாக பாவிக்கோணும், வேண்டுதலாக பாவிக்கோம்னு கையில் எடுத்தாலும் கூட இன்றைக்கு எல்லா விதமான ஃபித்னாக்களையும் அதில் உருவாக்கப்பட்டு அதுக்குள்ளால் பூத்தப்பட்டிருக்குது. எல்லா விதமான ஃபித்னாக்களும் இன்றைக்கு அதில் போடப்பட்டிருக்குது. யாரும் தப்புறத்துக்காக வேண்டி இன்றைக்கு நாங்கள் இதை பார்க்கக்கூடாது, நாங்கள் பேருந்துலாம் இருக்கணும், அதில் போனாலும் நீங்கள் எந்த எழுந்து போனாலும் அதில் ஏதாவது ஒன்று சம்பந்தப்பட்டிருக்கும். பாவத்தோட ஹராத்தோட ஃபித்னாவோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதில் இருக்கும். அந்தளவுக்கு இன்றைக்கு எங்களை வழி எடுக்கிறதுக்கு நாசமாக்குறதுக்குரிய அந்த முறைகளை தான் அதில் இன்றைக்கு போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளலன்னு சொல்லி சொன்னால் இது சர்வசாதாரணமான எடுத்து பிரச்சனை இல்லை பாவிப்போம் நாங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு போனோம்டா. கனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இதை பாருங்க சிம்பிளாக அங்கே போனாலும் ஃபோட்டோக்களை அதில் சர்வசாதாரணமாக இன்றைக்கு எடுக்கிற அதிகமான வாலிபர்கள் இந்த ஃபோட்டோ செல்ஃபியால் இப்போ மௌத்தா பேட்டிக்கிறாங்க. செல்ஃபி எடுக்கிறதால அதிகமான வாலிபர்கள் மௌத்தா பேட்டிக்கிறாங்க. ஆனால் இப்போ போன வருஷம் DSM-5 மனநோய் சம்பந்தமான புத்தகம் இருக்குது, DSM-5. அந்த DSM-5 வந்திருந்தது என்னான்டா,
ஒத்தர் செல்ஃபி எடுக்கிறார் இப்படி பார்த்து ஒன்று எடுத்தார் சரி வரல, இப்படி ஒன்று எடுத்தார் சரி வரல, இப்படி ஒன்று எடுத்தார் சரி வரல, நாலாவது ஒத்தர் எடுத்தார் என்றால் அவர் மனநோயாளி. இது அமெரிக்காவில் அதாவது அவங்களுடைய மனநோய் சம்பந்தமான டிபார்ட்மெண்டால வெளியாகக்கூட DSM-5, இப்போ இந்த வருஷம் வெளியாக்கிக்கிறாங்க DSM-6. DSM-6ல வந்து யாராவது ஒருத்தர் அப்படி எடுத்து செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லி போன இப்படி எடுத்தாருன்னு அவர் மனநோயாளி. இன்னைக்கு இப்ப அது மனநோயாளி என்ற குடல முதலாவது செல்ஃபியையே போட்டிக்கிறாங்க. இது ஆரம்பத்திலே இருந்த உண்டு. அந்த போட்டோ அப்படின்றதுல இன்றைக்கு எல்லாரும் சர்வசாதாரணமாக அதுல வந்து மாட்டி பட்டிக்கிறாங்க. உலமாக்கள் கடுமையான முறையில எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. ஹதீஸ்ல வருது குல்லு முசவ்விரின் பின்னார், போட்டோ எடுக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நரகவாதிகள். வெளிரங்கத்துல நாங்க இன்றைக்கு அழகுக்காக வேண்டி அல்லது ஞாபகத்துக்காக எத்தனையோ காரணங்களை சொல்றோம், ஆனா ஒவ்வொரு போட்டோ எடுக்கக்கூடியவங்களும் நரகவாதின்ற வார்த்தை சாதாரணமான விஷயம் அல்ல. அது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் அந்த கையால கீறுவாங்க, எப்படி தெரியுமா, பார்த்தா அதே மாதிரி கீறுவாங்க, அவ்வளவு திறமை இருந்துச்சு. எப்படின்னா இப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்கிறாங்க, ஒரு சஹாபி, நான் வந்து படம் வரைகிறால் இந்த ரூபங்களை வரைகிறால் நீங்க சொல்றீங்க இது வந்து ஹராம் என்று சொல்லி, இப்ப நான் என்ன செய்ய, இவங்க சொல்றாங்க வரையாதீங்க, சஹாபி சொல்றாரு என்ன தொழில், அது என்ன தொழில், நான் அந்த தொழில் எப்படி விற்கிறது. இப்ப சொன்னாங்க இல்ல நீங்க வந்து உருவத்தை வரையவான, உயிர் உள்ளதில் வரையவான, மரங்களை இந்த மட்டைகளை சீனரிஸ் எல்லாம் வரைங்க, நீங்க உருவத்தை வரைகிறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. இது எப்ப அந்த நேரத்தில் தெளிவாக சொல்றாங்க. நானும் நீங்களும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எவ்வளவு அன்பு, எவ்வளவு அன்பு. அந்த நேரத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீறி வச்சிருந்தா, படத்தை வரைஞ்சி வச்சிருந்தா, இன்றைக்கு அது அப்படியே வந்திருக்குமே, பார்த்து எவ்வளவு நாங்க சந்தோஷப்படுவோம், பார்த்து எவ்வளவு அழகா வச்சு கொண்டு இருக்கோம், அதை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே இது அப்படின்னு சொல்லி. ஆனா அதனுடைய விளைவு இன்றைக்கு இப்ப கரண்ட்ல அல்லாஹு தஆலா வெளிப்படுத்திக்கிறான். நான் தனியா படிச்சிருக்கிறேன், போட்டோ தெரப்பி படிச்சிருக்கிறேன், மியூசிக் தெரப்பி படிச்சிருக்கிறேன், தெரப்பி ஃபீல்ட நான் இருக்கிறேன். இதனுடைய எஃபெக்ட் வந்து ஒத்த பார்க்கும் பொழுது சரியான ஒரு பவரான ஒரு நிலைமையை உள்ளத்துக்கு உண்டாக்கும். இதோட விளைவு இப்ப ஸ்டார்ட் ஆகிட்டு, இப்ப கிட்டத்தில் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, செலவங்களுக்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட 900,000 பேருடைய போட்டோஸ் எடுத்து பாருங்க, ஃபேஸ்புக் வேணுமா வாட்ஸ்அப்ல வேணுமா, இவ்வளவு அறிமுகம் இல்லாம இவங்கள்ட்ட போட்டோவை பார்த்து தானே அறிமுகம் ஆகணும், இவங்கள்ட்ட போட்டோவை பார்த்து தான் இவர் யாருன்னு விளங்கி கொள்ளணுமா. அப்ப எல்லாரும் இன்னைக்கு போட்டோவை போட்டு வச்சு என்ன விளங்கி கொள்வது, அவட நம்பருக்கு தானே பேர், பேர் அடிச்சா வரும் தானே, நம்பர் பேர் அடிச்சு அவர் யாருன்னு விளங்கி கொள்ளணும் தானே, அதுக்கு போட்டோவை பாவிக்கணுமா, போட்டோ போட்டு தானே எல்லாரும் அறிமுகமானது, போட்டோவை போட்டு தான் எல்லாரும் விளங்கி கொண்டாங்களா அவங்கள. இவ்வளவு தூரத்துக்கு ஷைத்தான் எங்களை கொண்டு போயிட்டு வச்சிருக்கிறான்றத பாருங்க. இப்ப அந்த போட்டோவை பேச வைக்கலும், போட்டோவை பேச வைக்கலும், போட்டோவை அசைய வைக்கலும். இப்ப வந்திருக்கிற சில சொப்டையார்கள் அந்த அளவுக்கு பாப்புலான சொப்டையார்கள், அதிகமான பேர் மாட்டி பட்டிக்கிறான். இப்ப கிட்டத்தட்ட 900,000 பேருடைய போட்டோஸ்ல சோசியல் மீடியால இருந்து எடுத்து அவங்கள பிளாக்மெயில் பண்ணி, பிளாக்மெயில் பண்ணி ஓட போட்டோ என்னட்டு இருக்குது, நான் இந்த போட்டோவை நான் இதுக்கு போட்டிக்கிறேன், இந்த சைட்டுக்கு உனக்கு கோல் வரும், அப்படி தேவையில்லாத கோல்கள் வரும், இல்லைன்னு சொல்லி சொன்னால் அதை டிலீட் பண்ணணும்டா, எனக்கு 500 கட்டு, எனக்கு 500 கட்டு, லட்சக்கணக்கான ரூபாய் எல்லாம் சம்பாதிச்சிக்கிறான். அதுக்கு பிறகு தான் கிரைம் பிரான்ச்சால போயிட்டு அவனை பிடிச்சி தூக்கினா அவன் வேலை என்னான்டா, சோசியல் மீடியாவில் உட்கார்ந்து கொண்டு போட்டோஸில் எடுக்கிறது, எடுத்து கண்டக்ட் நம்பர்ஸில் எடுத்து அவங்கள கண்டக்ட் பண்ணி இவர் போட்டோவை இங்கே அப்லோட் பண்ணி தேவையில்லாத சைட்டுகளுக்கு போயிட்டு அதை அப்லோட் பண்ணுவானால் அதுக்கு பின்னால் அதனால் ஆட்களை பயன்படுத்தாட்டி பிளாக்மெயில் பண்ணி இப்போ சொல்கிறாங்க ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டதை தவிர்க்குவாங்க. இந்தியாவில் இப்போ கிரைம் பிரான்ச்சால் சொல்கிறாங்க என்னடா, ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டதை நீங்கள் தவிர்த்துக்கோங்க, ஏண்டா இன்றைக்கி இவ்வளோ பெரிய மாஃபியா வந்து நடந்து கொண்டு இருக்குது. இப்போ ஸ்டார்ட் ஆகுது, இப்போ ஒருத்தர்கிட்ட போட்டோ வச்சுக்கொண்டு ஒவ்வொருத்தர் செய்யக்கூடிய அட்டகாசங்கள் இப்போ ஆரம்பமாகிறது.
இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுக்கு வந்து ஆகாரம் வந்து இவர் எடுத்திருக்கிறாரு, அவர் எடுத்திருக்கிறாரு, அவர் எடுத்திருக்கிறாரு, எங்களுக்கு ஆகாரம் எங்கட குரானும் சுன்னாவும் எங்கட சலபு சாலிஹீன்களுடைய என்ன எங்களுக்கு சொல்லப்பட்டு சில நேரங்கள்ல சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு விதமான அனுமதியோண்டு அனுமதியோண்டு இருந்தாலும் கூட பேணுதல் பக்குவம் என்னான்னு சொன்னா நாங்க அதன் பக்கம் போகக்கூடாது. இதுல எங்களுக்கு வந்து இதனால என்னென்ன விளைவுகள் உண்டாகும் அதுல நாங்க ஈடுபடக்கூடாது, அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட அந்த பேணுதல் இருக்கணும். சர்வசாதாரணமாக அது இன்னைக்கு எவ்வளவு டெவலப் ஆகுது, பள்ளிகளுக்குள்ளார எல்லாம் வந்து பாவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, மஸ்ஜிதுல சர்வசாதாரணமா எடுக்கிறாங்க போட்டோவை, ஒரு கல்யாணம் நடக்கிறதுல பாஞ்சு போட்டோ எடுக்கிறாங்க. கேவலத்தில கேவலமானு சொல்லவா மனுஷன் அது என்ன இருக்குது. இந்த கிழக்கு மாகாணத்திலிருந்து வந்த அந்த யூனிவர்சிட்டியில படிக்கிற வாலிபர் ஒரு நிக்காம் நடந்துச்சு, சொந்த வைஃபுடைய போட்டோவை எடுத்து அந்த போட்டோவை போட்டிக்கிறாரு எப்படின்னு சொல்லி சொன்னா இது என் வைஃப் கமெண்ட்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, எவ்வளவு கவலையான செய்தி, மனைவியுடைய போட்டோவை போட்டு கமெண்ட்ஸ் பண்ணிக்கிறாங்க, என் வைஃபுட போட்டோ நீங்க வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இது படிக்கிற யூனிவர்சிட்டியில படிக்கிற ஒரு வாலிபர், இந்த கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த ஒரு ஃபேமிலியை சேர்ந்த ஒரு வாலிபர். அப்ப உள்ளத்துல எந்த அளவு தூரத்துக்கு வெக்கம் இல்லாம போயிட்டு ஒரு விஷயம் சர்வசாதாரணமான ஒரு நிலைமைக்கு போயிட்டு பாருங்க. இதனால இன்னும் என்னென்ன விளைவுகள் வாலிபர்களுக்கு தெரியும், அதனால எவ்வளவு பெரிய பயங்கரமான நிலைமைக்கு எங்களை நிலைமையை கொண்டு போயிட்டு சேர்க்கும் அப்படின்றது. அப்ப இதை வந்து அன்றைக்கே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது வந்து முள்ளு முசவ்விரின் பின்னார் நீங்க எடுத்தீங்கன்னா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, நான் நேற்று வாரத்துக்கு இருந்தேன் அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு வர முடியாம போச்சு, ஏன் தெரியுமா உங்களோட கேர்டன்ல வந்து உருவம் இருந்துச்சு, உங்களோட கேர்டன்ல உருவம் இருந்துச்சு, அதனால எனக்கு வீட்டுக்குள்ள வரையலா போயிட்டு இருச்சு, அந்த கேர்டனை கிழிச்சிங்கண்டா அது வந்து வேறொரு தோற்றத்துக்கு வந்துடும், அதை தலவாணி உரையாக நீங்க செஞ்சு போட்டுடுங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க. அப்பாட அர்த்தம் என்ன, இன்றைக்கு எங்களுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா, எங்களோட ஸ்கூல் பிள்ளைகள்கிட்ட புக்ஸ் இருக்குது, எங்களோட கொப்பிகள்ல இருக்குது, எங்களோட வீட்டில் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு தேவையான அந்த பொருட்கள்ல இருக்குது, நாங்கள் இன்றைக்கு ஆதாரம் எடுக்கிறது அதுகளில் இருக்கிறதுனால அது ஆகுமாகிடுமா. தாய்மார்கள் இதை விளங்கணும் நல்ல முறையில், நாங்கள் எங்களோட ஃபோக்கஸ் எப்போவுமே நாங்கள் விளங்கி கொள்ளணும், இதுக்குள்ளால எங்களோட வீட்டுக்குள்ள முசீபத்துக்கு அது காரணமாக அமையும். எங்கள்கிட்ட ஒருவர் எப்போ பார்த்தாலும் சொல்லுவாரு அதோட வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை, அதில் ஒரே பிரச்சனை ஆயிக்குது, சந்தோஷம் இல்லை, சரியான குழப்பம் மாதிரி இருக்குது. அப்போ நான் ஒரு நாள் அந்த பகுதியால் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிற நேரம் அவரோட நான் பேசினேன், இங்கதெல்லாம் நான் போறேன், அவர் சொன்ன அப்ப எங்கட வீட்டுக்கு வந்துட்டு போங்களே ஹசரத் அப்படின்னு வீட்டுக்கு போனேன். அப்ப எனக்கு போறதுக்கு டைம் இருந்துச்சு, கொஞ்சம் அவர் சொன்ன கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க ஹசரத் நீங்க அப்படின்னு அவருடைய ரூமை எனக்கு தூங்குறதுக்கு தந்தாரு. நான் அந்த ரூமுக்கு போறேன், அந்த ரூம் இருட்டு மாதிரி இருக்குது, மனசுக்கு ஒரு விதமான கடமாத்தம் மாதிரி இருக்கு அந்த ரூம்ல. ரூமுக்கு போனா கட்டிலுக்கு தானே, கட்டிலுக்கு பின்னால மேல டெடிபியா கரடி, ஒரு ஜாதி இன்னும் என்னமோ ஒரு ஜாதி மிருகம், இன்னும் என்னமோ மிருகம் எல்லாம் வச்சிருக்கிறான். நான் சொன்னேன் இந்த முசீபத்து தான் உங்களோட வாழ்க்கையில நிம்மதியை இல்லாமல் ஆக்கிது, இது வீட்டுக்குள்ள இருந்தா அல்லாஹ்வுடைய உதவி வராது, ரஹ்மத்து பரக்கத்து வீட்டிலிருந்து எடுபட்டு போகும், அது எடுபட்டு போனா வீட்டுக்குள்ள முசீபத்து தானே இருக்கும். சர்வசாதாரண பெண்கள் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க இதெல்லாம் பெரிய போட்டு அலட்டி கொள்ற விஷயம் அல்ல அப்படின்னு, எங்களோட சின்ன பிள்ளைகளுடைய உள்ளங்கள்ல அதனுடைய வெறுப்பை உண்டாக்கும். ஒரு கொப்பி ஒன்ன வாங்குறாண்டாலும் ஒரு புக் ஒன்ன வாங்குறாண்டாலும் அது படம் இல்லாம அல்லது படத்தை வெட்டோணும், படத்தை வெட்டோணும், டீச்சர் கேட்டா சொல்லணும் டீச்சர்ட்ட இது எங்கட மார்க்கத்தில் அனுமதி இல்லை, இது இதை படத்தை நான் பார்க்கறதுனால எனக்கு எதுவும் வரப்போறது இல்லை, பிரச்சனையே இல்லை, இதை நான் இதை வந்து அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள சொல்லணும். அதிகமான பேர்த்த வீடு அல்ல, இன்றைக்கு மனசிக்கல்கள் பிரச்சனைகள் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை, பாருங்க அந்த வீட்டுக்குள்ள என்ன தெரிக்குதுன்னு சொல்லி அந்த உருவங்கள் அங்கு இருக்கும், உருவ போட்டோக்கள் இருக்கும், படங்கள் இருக்கும் அங்க. இன்னைக்கு சின்ன சின்ன மிருகங்களை இன்னைக்கு வீடுகளுக்குள்ள வச்சிருக்கிறாங்க பிள்ளைகள் விளையாடுற பெயர்ல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஒரு சம்பவத்தை ஆதாரமா காட்டுறாங்க, அது எப்ப
ஆரம்ப காலத்துல நடந்தது உண்டு ஆதாரமா காட்டுறாங்க. அது பின்னால அது ஆயிஷா எல்லாம் ஒண்ணு அதுக்கு பின்னால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் எல்லாம் முடிப்பட்டாச்சு. வெறுமனே முன்னால சொன்னதை வச்சுக்கொண்டு ஆதாரம் பிடித்த உருவத்துடைய விடயம் கடினமாக பேசப்பட்டீங்க. அதுக்கு இன்றைக்கு பாக்கியலும் யகூதியல் ஏன் இவ்வளவு தூரத்துக்கு உருவத்தை போடணும், என்ன தேவை இருக்குது? அந்த அளவுக்கு உருவத்தை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு என்ன தேவை இருக்குது? இந்த பிள்ளைகள் அதை பார்த்துதானா படிச்சு கொண்டிருக்கிறாங்க, அதை பார்த்துதானா விளங்கி கொண்டிருக்கிறாங்க, அதை பார்த்துதானா அவங்களோட வாழ்க்கையில படிப்பினே தர்றாங்க. ஒண்ணு இருக்குது, ஒருத்தரை காட்டி இது வாப்பா இது உம்மா. லாங்குவேஜ படிக்கிறதுக்கு அதுக்குரிய தோற்றங்களை காட்டுறது அந்த லாங்குவேஜ படிக்கிறதுக்குரிய முறை அப்படி சொல்றாங்க. ஆனா அதை வந்து அந்த லாங்குவேஜ வந்து வேற முறையில படிச்சு கொடுக்கறதுக்கும் சிஸ்டங்கள் இருக்குது. ஆனா ஏன் ஏன் சிஸ்டத்தை கொண்டு வரணும்? சரி, அது மட்டும் போதுமே, மத்த எல்லா இடத்துலயுமே கொண்டு வர. பொட்டில பாருங்க, தண்ணி பொட்டிலுக்கு என்னதுக்கு தேவை உருவம்? சோப் பெட்டிக்கு என்னதுக்கு தேவை உருவம்? பிரஷுக்கு என்ன தேவை உருவம்? பிரஷ்ல பல்ல தீட்டுற பிரஷ்ல உருவம், தண்ணி அதாவது சோப் வச்சுற கேஸ்ல உருவம், எல்லா இடத்துலயும் உருவம், கலண்டர்ல உருவம். உடுப்பெடுத்தா ஒரு உடுப்பு எடுக்கிறதுக்கு இல்ல, பாருங்க. ஒரு ஷர்ட் எடுத்தாலும் ஒரு இடத்துல குதிரைய போட்டு வச்சுக்கிறார், ஒரு பறவைய போட்டு வச்சுக்கிறார். சரி, இங்க எல்லாம் ஒன்றும் இல்ல, தப்பி கடைசியை பார்த்தா இங்க பெட்ஜ்ல ஒரு உருவத்தை போட்டு வச்சுக்கிறார். ஏலாது, தப்புறதுக்கு ஏலாது. அந்த மாதிரியான ஒரு நிலைமைய செஞ்சு வச்சிருக்கிறான். அந்த அளவுக்கு தூரத்துக்கு எங்களை வழி எடுக்கிறதுக்கு பின்னாலே முண்டாது. இப்ப வீட்டுல என்ன பிரச்சனை? வீட்டுல ஜின் பிரச்சனை, வீட்டுல நிம்மதி இல்ல, வீட்டுக்குள்ள சூனியம் செஞ்சு யாரோ. வீட்டுக்குள்ள ஜின் பிரச்சனையும் இல்ல, சூனியமும் இல்ல, ஒன்றும் இல்ல. இந்த முசீபத்துகள் தான் நான் கவனிக்கிறது இல்ல. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்க எங்களை பாதுகாத்துக் கொள்வோம், நாங்க எங்களை நாங்க பாதுகாத்துக் கொள்வோம். அவ்வளவுக்கு பேணுதலான வாழ்க்கை எங்கள்கிட்ட இருக்கும். இன்னைக்கு பெண்களை பாருங்க, பொதுவாக வீட்டுக்குள்ளால நஜீஸ் புள்ளைகளுடைய சின்ன அந்த பெம்பர்ஸ் எல்லாம் உள்ளுக்கால வைக்கிறாங்க, அதே போல மென்சஸுடைய பேடா வைக்கிறாங்க வீட்டுக்குள்ளால. இது ஜின் ஷைத்தானுடைய சாப்பாடு, ஜின் ஷைத்தானுடைய சாப்பாடு. இதை வந்து தின்றதுக்கு வர ஜின்களும் ஷைத்தான்களும் இது வீட்டுக்குள்ள இருக்குது. இரவு நேரத்தில் வீட்டுக்குள்ள இது இருக்குது. இப்ப இந்த ஷைத்தானும் ஜின்னும் வீட்டுக்குள்ள வரக்கூடிய நேரத்துல இதை சாப்பிடுறதுக்கு வருது. இப்ப வீட்டுக்குள்ள வந்து அப்படியே நிக்குது அந்த ஜின்களும் ஷைத்தான்களும். இப்ப என்னதாங்க நடக்கும்? அங்க வீட்டுக்குள்ள நிம்மதி இருக்குமா? வீட்டுக்குள்ள சந்தோஷம் இருக்குமா? ஜின் ஷைத்தான் வசிக்கிற இடமாக மாறிடும். நஜீஸல உடனடியாக கட்டி வீட்டுக்கு வெளியில வச்சிடுங்க, வீட்டுக்கு வெளியில வச்சிடுங்க, அல்லது புதைச்சிடுங்க. அதை வெளியில எடுத்து அந்த உள்ளுக்கு வீட்டுக்குள்ள வைக்கிற மாதிரி வைக்காதீங்க. அடுத்தது குரான் வீட்டுக்குள்ள ஓதாமிக்கிறது, சத்தமாக குரான் ஓதுங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா முசீபத்தலும் இல்லா போகும். வீட்டுக்குள்ள குரான் ஓதப்படாமிக்கிறதும் நஜீசல வீட்டுக்குள்ள வைக்கிறதும் ஷைத்தான்கள் ஜின்கள் வசிக்கிறதுக்கு அது காரணமாக அமைஞ்சிடும். அந்த அளவுக்கு விளைவை உண்டாக்கும். ஆனா நாங்க அதை பொருட்படுத்துறது இல்ல. வெளியில எங்க போற? ஜின் வைத்தியம் செய்ய போற. இந்த காலையில தகாஜத்துல நான் கோல், வெளிநாட்டில இருந்து ஒரு கோல் வருது, இப்படித்தான் பிரச்சனை ஆயிக்குது, என்ன செய்யறன்னு தெரியாது. அதுல சரியான கவலை ஆயிக்குது, இப்படி இப்படி வீட்டுக்குள்ள பிரச்சனை, வீட்டுக்குள்ள பிரச்சனை. என்ன காரணம்? இப்ப தேடி பார்த்தா நாங்க கேலஸா விட்டு எத்தனையோ விஷயங்கள் எங்களுக்கே தெரியாம வீட்டுக்குள்ள அந்த முசீபத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். கனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களை நாங்க பாதுகாத்துக்கோ. இந்த சின்ன பிள்ளைகள்ட நான் உங்களுக்கு சும்மா விளங்கி கொள்றதுக்கு நான் சொல்றேன். பாருங்க, சின்ன வயசுல பிள்ளைகளுக்கு இதை சொல்லி சொல்லி மோட்டிவேஷன் பண்ணி பண்ணி மாஷா அல்லாஹ் பிள்ளைகளோட உள்ளங்கள்ல உருவங்களை பத்தி ஒரு வெறுப்பு உண்டாகும். உருவத்தை பத்தி வெறுப்பு உண்டாகும். கண்டா வெட்டுவாங்க, பாஞ்சி கொத்துவாங்க, பாஞ்சி அதை ஒட்டி போட்டுடுவாங்க, உருவம் கூடாது அப்படின்னு. அது கொஞ்சம் அப்படியே பொல்ல நர்சரிக்கு போக ஆரம்பிக்கும். எல்கேஜி யூகேஜி கிரேட் 1 அப்படி போனோடனே அந்த பிள்ளையோட புக்கில் அந்த உருவம் இருக்கும். அந்த முந்தி இருந்த அந்த கோபம் அந்த வெறுப்பொன்றும் இருக்காது. இது என்ன உருவத்தை வச்சு கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் முதல்ல அதை மடித்து உள்ளுக்கு வச்சுடுவாங்க, வெளியில் காட்டுறதுக்கு இல்லை, மறைச்சி வச்சு கொள்வாங்க. ஏண்டா வெளியில் எங்களோட சிஸ்டமே என்னான்டா
உருவத்தை காட்டி 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 அது இல்லாமல் ஒன்றும் செய்ய இயலாது. அதோட மஹப்பத்தை அதோட ஆசையை உள்ளத்தில் அப்படியே வளர்க்க செஞ்சிருக்கு. அதனுடைய விளைவு தான் இப்போ நாங்கள் பெரியவங்களாகியும் கூட எங்களுக்கு தடுத்து கொள்றதுக்கு இயலாமிக்குது. இனிமான் அன்பா சொல்ல இது எங்களோட வாழ்க்கையில் முசீபத்தை உண்டாக்கும். இதை விளங்கிக்கோங்க நல்லா. வீடுகளிலிருந்து இதை தூரமாக்குங்க. அதில் கவனமாக இருங்க. ஒன்று எடுத்து அதை போட்டில் இருந்து அதை வெட்டுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கும். நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹுடைய வாப்பா தான் ஷாஜஹான். இந்தியாவில் ஆட்சி செஞ்சார் அக்பருடைய மகன் ஷாஜஹான். எப்படிப்பட்ட ஆட்சி? தாஜ்மஹாலை கட்டினார். தாஜ்மஹாலிருந்து பார்த்தா ஆக்ராவில் பெரிய கோட்டை இருக்குது, செங்கோட்டை. அந்த செங்கோட்டை சுற்றி வர செங்கோட்டை இருக்கும். அங்கிருந்து பார்த்தா தாஜ்மஹால் விளங்கும். அந்த செங்கோட்டையில் அவர் கட்டின அந்த செங்கோட்டைக்குள்ளால் அவர் உருவங்களை வரைஞ்சி வச்சுக்கிறார். உருவங்களை வரைஞ்சி வச்சுக்கிறார். மயிலுடைய, யானையுடைய, புலியுடைய அந்த உருவங்கள் எல்லாம் வரைஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கிறார். அவுரங்கசீப் அவங்களுடைய நாலாவது மகன். மாஷா அல்லாஹு அல்லாஹு தஆலா அவருக்கு தீனுடைய பாக்கியத்தை கொடுத்தான். ஃபதாவா ஆலம்கீரின்னு கிதாப் ஒன்று ஃபத்வாக்கள் சம்பந்தமாக அவர் ஆட்சிக்கு வந்தோடனே முதலாவது செஞ்ச வேலை என்ன தெரியுமா? அந்த செங்கோட்டையில் இருக்கக்கூடிய இந்த உருவங்கள கழுத்தை அப்படியே உடைச்சார். போயிட்டு அந்த கழுத்து அதெல்லாம் ஹை லெவலில் செய்யப்பட்டது. தாஜ்மஹாலே வந்து உலக அதிசயங்களில் உண்டு. அதை கட்டிடத்து கட்டுறதுக்கு வெளியிலிருந்து இன்ஜினியர் மாற அவங்க தான் அந்த செங்கோட்டையில் டிசைன் போட்டது. அதில் அந்த உருவங்கள்ட தலை இல்லை. நீங்கள் இப்போ யாராவது போனாலும் நீங்கள் போயிட்டு பார்த்தா விளங்கும். அந்த உருவங்கள்ட தலை ஒன்றுமே இருக்காது. அதில் அல்லாட ஏற்பாடை பாருங்க. வெளியிலிருந்து நிறைய அதாவது டூரிஸ்ட் வருவாங்க. வெளிநாடுகளிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான டூரிஸ்டர். அந்த டூரிஸ்ட் வந்தோடனே ஏன் இது ஏன் தலை காணமே தலை காணவன் கைடுங்கிற இந்த கைடு அவர் என்ன தெரியுமா சொல்ற இஸ்லாம் ப்ரொஹிபிட்டட் இஸ்லாம் தடை செஞ்சிருக்குது இந்த உருவங்களை இஸ்லாத்துல அனுமதி இல்லை. அவங்களோட மகன் வந்ததுக்கு பின்னால இந்த கழுத்தெல்லாம் வெட்டி போட்டிக்குது அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தை பத்தி அங்க தாவத் கொடுக்கிறார். அந்த அவனும் வந்து அந்த கைடு வந்து முஸ்லீம் இல்லை, ஆனா அல்லாஹ் அவனால தாவத் கொடுக்க வச்சிருக்கிறார். இந்த உருவத்துடைய தலை இல்லாம பார்க்கறதுக்கு அழகான அற்புதமானதாக தான் அது இருக்குது. அந்த கோட்டையே அற்புதமானது. அல்லாஹ் அப்படியான ஒரு நிலைமையை வச்சிரு. அதுல அந்த படங்கள் தலையெல்லாம் வெட்டப்பட்டிருந்த எப்படி இருக்கும்? ஆனால் வந்து விசேஷமா பார்க்கறாங்க. அது தலையை வெட்டது காரணம் கேட்கிறாங்க. இஸ்லாம் அனுமதிக்காத உண்டு. அதனால இவர் எப்ப ஆட்சிக்கு வந்தாரோ உடனே அந்த தலையெல்லாம் அழிச்சு போட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பக்குவமாக பேருந்தலாம். ஆரம்ப காலத்துல எங்களோட மூத்தவங்கள்ட்ட கேட்டா விளங்குவாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போனா டிஜிட்டல் கேமராவோட வந்து எல்லாம் ஓடி வந்துடுவாங்க. பொம்பளை எல்லாம் அந்த முன்னாடியை போட்டுக்கொண்டு ஒரு மூலையில போய் தெரிஞ்சுடுவாங்க. போட்டோல நிக்கிறதுக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு யாருமே விருப்பப்பட மாட்டாங்க. போட்டோ எடுக்கிறாங்களா? நான் அங்க போக மாட்டோம், அங்க போக மாட்டோம். உடனே அங்கிருந்து வெளியில வந்துடுவாங்க. ஆனா இன்றைக்கு சர்வ சாதாரணமாக போயிட்டுருச்சு. அதெல்லாம் போட்டு அலட்டி கொடுத்தா அதனாலதான் இந்த முசீபத்துகள். என்னோட வாலிபர்கள் வாலிப பெண்கள் இந்த கல்யாணம் பேசுறதுக்கும் போட்டோ அனுப்புறாங்க. அவர் எடுத்து போட்டோ வச்சு கொண்டிருக்கிறாரு. கல்யாணம் சரி வரல, ஆனாலும் அந்த போட்டோ அங்க இருக்குது. அது எங்கெங்கெல்லாம் போகுது? எவ்வளவு பெரிய கேவலமான நிலைமை, எவ்வளவு பெரிய கேவலமான நிலைமை. இனியமான் அன்பார்ந்த சோதரர்களே, தாய்மார்களே, சோதரிகளே, நாங்க நான் படிக்கத்திலே நான் இந்த ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டேன், இதுல எமோஷன் எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படின்ட்டு. எமோஷன் நான் பார்த்ததுக்கு பின்னால் ஒரு போட்டோ அது எமோஷன் ஜஸ்ட் சம் டைம்ஸ் தான். அதுக்கு பின்னால் அது இல்லா போய்த்துடும். அந்த அதுக்காக வேண்டி எங்களை நாங்கள் எடுத்து வச்சுக்கொண்டு அதில் விளைவை ஏன் நாங்கள் சந்திக்கணும்? அல்லாஹ்வுடைய கோபத்தை நரகத்துக்குரியவங்களாக மாற்றணும். ஒரு இடத்துல ஒரு அனுமதி அப்படின்னு கொடுக்கப்பட்டிருந்தா அது வாழ்க்கை பூரா எடுத்து நடக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அனுமதி அல்ல. அது ஒரு தேவை. எங்களோட ஐடென்டி கார்டுக்கு, எங்களோட பாஸ்போர்ட்டுக்கு நாங்கள் பாவிச்சிட்டோம், எங்களோட வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் அது இல்லாமல் அது போஸ்ட் கொடுக்கறது, நிற்கிறது, அதை கொண்டு போயிட்டு வைக்கிறது. இந்த நாள் போகும்பொழுது நான் பயப்படுறேன், அந்நிய மக்களெல்லாம் போல வீடுகளில் போயிட்டு தொங்க வைப்பிட்டாங்களோ தெரியாது. இப்போ அதுவும் அதிகமான பழைய வீடுகளில் தொங்க வச்சிருக்கிறாங்க. போக போக அது மறுவ திருப்பி வரப்போ
மலக்குமார்களுடைய என்ட்ரியை வந்து 100% அடுக்கும். வீட்டுக்குள்ள முசீபத்து. கண்ணியமான அன்பா அந்த சகோதரர்களே, வாழ்க்கையில எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. எங்களை நாங்க தடுத்துக்கொள்ளணும், எங்கட குடும்பத்தை தடுக்கணும், எங்கட வீட்டுக்குள்ளால அதுக்கு பாதுகாப்பனாகணும், எங்கட பிள்ளைகளை. அதே மாதிரி தான் ஒவ்வொரு விதமான இது எப்படின்னா சிம்பிளா பெய்துடும் போக போக. அடுத்தது மியூசிக் சிம்பிளா வந்துடும் எங்கட வீடுகளுக்குள்ளால. மியூசிக்கை பத்தி இன்னைக்கு சர்வசாதாரணமாக ஆட்கள் வாலிபர்கள் வாலிப பெண்கள் அதை பத்தி பெருசா யோசிக்கிறது இல்லை. வாகனத்துல போகத்திலே, கார்ல போகத்திலே, வீட்டுக்குள்ளால மியூசிக்ன்றது வந்து இப்ப இன்னொரு முசீபத்து இப்ப வந்துருக்குது. கிட்டத்துல ஃபத்வாக்கும் வந்துருச்சு. எப்படின்னு சொல்லி சொன்னா வாயால அந்த மியூசிக் அடிக்கிறாரு, வாயால மியூசிக் அடிக்கிறாரு, அதுக்கப்புறம் அதை மெஷின்ல போட்டு ரிதம வெளியில கொண்டு வராங்க. இதை இப்ப ஆகுமாக்குறதுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. வாயால டிரெக்டாக சொல்றாரு பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனா அது கருவியில போட்டு அதை மாத்தத்திலே ரிதம்ஸ் வரும். ரிதம் வந்து எங்களுக்கு கூடாது. மியூசிக்கலை உருவாக்குறதுக்கு 1 மாசம் 2 மாசம் ஆரம்பத்தில் காலத்தை கொடுத்தாங்க. நல்ல டேலண்டட் பிஹெச்டி டாக்டர்ஸ் மாரல் தான் அதில் உருவாக்குறதுக்கு உட்காருவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க சவுண்ட்ல வந்து அப் டவுன் பண்றது பி 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 எஸ்பி, இதெல்லாம் வந்து ரிதம்ஸ். இந்த ரிதம்ஸ் எல்லாம் வந்து எப்படின்னு சொல்லி சொன்னா எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கலும் உட்கார்ந்து கீட்டுக்கிற ஒத்தர்கிட்ட பேத்து குத்தேலும் கத்தி அடிச்சு. அதிகமாக மியூசிக் கேட்கிறவங்களை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நிம்மதியா நிக்க மாட்டாங்க, தடமாத்தமீக்கும். அதிகமா தடமாறுறவங்கள்ட்ட மியூசிக் கேட்கிற பழக்கம் ஈக்கும், பெருமை ஈக்கும். மியூசிக் கேட்கிறவங்கள்ட்ட பெருமை. ஹதீஸ்ல வந்திருக்குது அல்கினா யும்பித்து நிஃபாக ஃபில் கல்வி கமா யும்பித்து மா ஸர்அ. மழை பெய்ஞ்சா எவ்வளோ வேகமாக புட்பூண்டுகள் முளைக்குமோ அதை விட வேகமாக மியூசிக்கால புட்பூண்டுகள் முளைக்கிற மாதிரி உள்ளத்துல முனாஃபிக்தனம் உண்டாகும், நயவஞ்சாத்தனம் உண்டாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க எல்லா இடத்திலே அந்த முசீபத்தை கொண்டு வந்து போட்டிக்கிறாங்க. இந்த மியூசிக்குடைய முசீபத்தை சர்வ சாதாரணம் இன்றைக்கு அதை பெருசா யோசிக்கிறதும் இல்லை. உள்ளத்துக்கு அது எப்படி இப்ப மாறிக்கிறேன்டா, ஒரு இடத்துல மியூசிக் கொண்டு இல்லாட்டி சரி வராது, மியூசிக் இல்லாட்டி சரி வராது. மகன் கோபப்படுறான், மகள் கோபப்படுறாள், அவளுக்கு வெறுப்புண்டாகுது, அவளுக்கு கோபம் வருது, அவளுக்கு பெருமை ஈக்குது, யார்ட்டையும் பேச்ச கணக்கெடுக்கிறாள் இல்ல, யாரையும் மதிக்கிறாள் இல்ல. இந்த மியூசிக்குடைய விளைவுதான், இந்த மியூசிக்குடைய விளைவுதான். இதுல வந்து இருக்கிற ரிதம்ஸ் இதுதான். ரிதம்ஸ் பிரிச்சா ஹேட்டியமாம் 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 உண்டு உமா வெறுத்துடு, உண்டு உமா வெறுத்துடு, என் உமா வெறுத்துடு, சேனோகோட் சேனோகோட் சேனோகோட். ரிதம்ஸுக்குள்ளால வார்த்தை வராது. ரிதம்ஸ் எல்கோரிதம் இருக்குது, எல்கோரிதம் இதைத்தான் வெளியில கொண்டு வரும். சேனோகோட் அல்லாஹ் ஒத்தன் இல்ல, அல்லாஹ் ஒத்தன் இல்ல, அல்லாஹ் ஒத்தன் அவுது பில்லாஹி மின்னா, இந்த வார்த்தை அதிலிருந்து வரும். கில் யுவர் ஃபாதர் கில் யுவர் ஃபாதர் கில் யுவர் ஃபாதர், உன் வாப்பா கொண்டுடு, உன் வாப்பாவை கொண்டுடு. ரிதம்ஸ் எல்லாம் எல்கோரிதம்ல இருக்குது. அப்ப இதை பிரிச்சு பிரிச்சு பார்த்தாலும் இந்த சவுண்ட் வரும். இதை உள்ளுக்கு வச்சுதான் அந்த ரிதம வெளியில சவுண்டாக கொடுத்திருக்கிற. இதை அப் டவுன் பண்ணேன், இதை அப் டவுன் பண்ணத்திலே உள்ளத்துல மாற்றம் உண்டாகும். நான் என் டாக்டர்கிட்ட நான் கேட்டேன் கடைசிக்கு, நீங்க இதுல வந்து ADHD ஆட்டிசம் பிள்ளைகளோட விதவிதமான நோய்களுக்கு மியூசிக்க பயன்படுத்த சொல்றாங்க. மியூசிக்ல லெவல் கூடினா, ஒன்று கூடினா நோயை மாத்தும், ஒன்று குறைஞ்சா நோயை மாத்தும், அது சரியா கொடுக்க விடும். அதுல அது வந்து எங்களுக்கு இப்ப கிட்டதுல தான், அதுக்கு முன்னால் அதுக்குரிய மருந்துகள் எல்லாம் இருக்குது, அதுக்குரிய தெரப்பீஸ் எல்லாம் இருக்குது. மியூசிக் தெரப்பி ஒன்று தேவையில்ல அதுக்கு. இப்ப யார்கிட்ட கையில சரி, இப்ப கிட்டதுல ஒருத்தர் வந்து இந்த மனைவிய கத்தியால குத்தினார், கத்தியால குத்தி மௌத்தா போயிட்டார். வாலிப வயசுல இருக்கக்கூடிய ஒரு கொடியன். அப்ப என்னட்ட அந்த கேஸ் வந்தோடனே நான் முதலாவது கேட்டேன், அவர் மியூசிக் கேட்கிறாரா பாட்டு கேட்கிறாரான்னு எடுத்த வாய்க்கு நான் கேட்டேன். அவர் சொன்னாரு, எங்களோட ஃபேமிலியை சேர்ந்த அவர் சொன்னார், எப்பவுமே இயர்போனை காதில் அடிச்சு பிடிப்பாரு ஹசரத் அவர்கிட்ட, இயர்போனை காதில் அடிச்சு பிடிப்பாரு. அவருக்கே தெரியாது நல்லது எது கெட்டது எது தெரியாது. தவறான நிலைமையை கொண்டு போயிட்டு சேர்க்கறதுக்குரிய காரணமாக அது மாறிடும். இன்னைக்கு அதை பாருங்க எவ்வளோ டெவலப் பண்ணிக்கிறான்டா. மொண்டசுரியல்ல பாருங்க, நர்சரியல்ல உம்மமாருக்கு நிம்மதி இல்லை. நர்சரியில வந்து மியூசிக் போடலாட்டி நிம்மதி இல்லை.
அந்த மியூசிக்கால் என்ன விளைவு வரும் என்னோட தாய்மார்களுக்கு தெரியாது, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஸ்கூல்ல இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. கம்பல்சரி பண்ணி கம்பல்சரி செய்யணும், பாட்டு போட்டு டான்ஸ் ஆடணும், பாட்டு போட்டு அவங்க அவங்களோட விஷயங்களை செய்யணும்ன்றத காட்டி கொடுத்திருக்கிறாங்க. ஸ்கூல்ல செய்யணும் கட்டாயமா. இப்ப அந்த பிள்ளையோட உள்ளத்துல என்ன உருவாக்குறது, நாங்க மார்க்கத்தையா தீனையா அல்லாட பயத்தையா முசீபத்தை உண்டாக்குறோம் வீடுகள்ல, பிள்ளையோட உள்ளத்துல அது ஆசையை உண்டாக்குறோம். இப்ப அதனால வார விளைவு பின்னால பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பயங்கரமான அந்த விளைவுகள் வாழ்க்கையை நாசமாக்கி போடும். அது எங்களுக்கு விளங்குது இல்லை. இனிமான் அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இது எங்களோட வாழ்க்கையில விளைவை உண்டாக்கும், நாங்கள் தடுக்கணும். இதுல என்ன பெனிஃபிட் கிடைக்குது, என்ன எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட், எந்த பெனிஃபிட்டும் அதால் எங்களுக்கு இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. மொண்டசூரியல்ல சில நான் பார்த்திருக்கிறேன், மியூசிக் ஃபார் த கிட்ஸ், முஸ்லீம் மொண்டசூரியல்ல பிள்ளைகளுக்கு மியூசிக் பழக்கி கொடுக்கப்படும் அப்படின்னு போட்டிக்கிறாங்க. இவ புள்ள கெட்டு போனதுக்கு பின்னால் உண்மை உட்காந்து கொண்டு அழுகுறாரு, வாப்ப உட்காந்து கொண்டு அழுகிற புள்ள கெட்டு போயிட்டுருச்சு. அதுக்குரிய வழியை யார் உண்டாக்கி கொடுத்த, நாங்க தான். அதுக்குரிய தவறான பாதையை காட்டி கொடுத்தது யாரு, நாங்க தான். இப்ப அந்த புள்ளையோட உள்ளத்துல ஆசை ஆர்வம், அங்க பார்த்தா கொண்டு வராங்க மொண்டசூரியில அந்த சிஸ்டங்கள் எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னால வீட்டுக்குள்ளால போடுறாங்க, அது கணக்கு இல்லை. வாலிபர் நான் ஒரு வாலிபரை என்னட்ட கூட்டிட்டு வந்தாங்க, கிரேட் 9-10 புள்ள. அவன் வாப்ப சொன்னார், ஹசரத் பெருசா படிக்கிறான் இல்ல, சரியான கவலை, நல்ல வசதியான ஃபேமிலி. நம்ம என்னட்ட உணர்ந்து விட்டாரு, அவரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிற பொடியன். அவனும் நான் கொஞ்சம் பேசிக்கொண்ட அப்படி போகத்திலே அந்த கையில மொபைல் இருந்துச்சு. மொபைல் நான் கேட்டேன், சன் கேன் யூ கிவ் அ மொபைல் ப்ளீஸ் அப்படின்னு, உங்களோட மொபைலை கொஞ்சம் தரையிலுமா. அவன் சொன்னேன், ஓகே ஹசரத் எஸ் அப்படின்னு தந்தார். பார்த்து லொக் போட்டிக்கிறார் அவர், நான் ஓப்பன் பண்ணி தர சொல்லி லொக்கை ஓப்பன் பண்ணி தாங்க அப்படின்னு. லொக்கை ஓப்பன் பண்ணி தந்ததுக்கு பின்னால் நான் அவருடைய ஃபோல்டர்ஸுக்கு போனால், ஒரு ஃபோல்டரில் 200 பாட்டிக்குது, இன்னொரு ஃபோல்டரில் இன்னும் 200 பாட்டிக்குது. விதவிதமாக அவர் பிரித்து ஃபோல்டர்லாம் செஞ்சு வச்சுக்கிறார். நான் அந்த வாய்ப்பட்ட கேட்டேன், நீங்கள் பாட்டு கேட்பீங்களா அப்படின்னு. அவர்கள் எஸ் ஹஸ்ரத், வென் ஐ கோய் டு ஸ்லீப் அண்ட் வென் ஐ கோய் டு வாக், நான் தூங்க போகத்திலே நடக்கத்திலே எல்லாம் இதை கேட்டுக்கொண்டு போகிறேன். உண்மை சொல்லிக்கிறா, படிக்கிற நேரத்தில் கேட்கக்கூடாது, மற்ற நேரத்தில் கேளுங்க அப்படின்னு உண்மை சொல்லிக்கிறா அப்படின்னு சொல்லி சிம்பிளாக போய் நான் அவட ஆப்பிட்ட சொன்னேன், நிலைமையை பாருங்க அப்படின்னு. உண்மா சொல்லிக்கிறா, படிக்கிற நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் நீங்கள் கேளுங்க. ஏன் இது அவ்வளோ சிம்பிளாக இன்றைக்கு தாய்மாருடைய உள்ளங்கள்ல? ஏன்னா முண்டசூரியில் வேணுமா, அவங்களுடைய ஸ்கூலில் வேணுமா? இப்போ எந்த அளவுக்குண்டா ஃபத்வா கேட்குறாங்க, ஸ்கூலில் பேண்ட் அடிக்கிறதுக்கு, பேண்ட்டை வைக்கிறதுக்கு. பேண்டில் ஒரு ஒரு ஸ்கூலுக்கு நான் நிகழ்ச்சிக்கு போகிறேன், அங்கே கொஞ்சம் பக்குவமான பேணுதலான மாஸ்டர்மார் 2-3 பேர் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஹசரத் இந்த மியூசிக்கை பற்றி கொஞ்சம் பேசுங்க ஹசரத், என்னுடைய ஸ்கூலில் இருக்கிற முஸ்லீம் டீச்சர்மார் பேண்ட் கொண்டு வரணும், இங்கே பேண்ட்டை போடணும்னு பெரிய சண்டை பிடிக்கிறாங்க பிரின்சிபலோட, நாங்கள் கொஞ்சம் பாதுகாத்து கொண்டு இருக்கிறோம், இதை கொண்டு வர விடாமல் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். டீச்சர்மார்ட உள்ளத்தில் இந்தளவு தூரத்துக்கு அதனுடைய நான் கேட்கிறேன், அந்த அந்த இன்பம் அந்த அளவுக்கு நான் சொன்னேன் ஆரம்பத்தில், உள்ளத்தில் அப்படியே அப்படியே அட்டாச் ஆகிக்குது. இதால் என்ன விளைவு உண்டாக்கும்ன்றத நாங்கள் விளங்குறோம் இல்லை. அதனால் என்ன விளைவு, எப்படியான பாரதூரமான ஒரு நிலைமை வாழ்க்கையில் உண்டாகும்ன்றத நாங்கள் விளங்குறோம் இல்லை. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அந்தளவுக்கு இன்றைக்கு அது உலகமயமாக்கப்பட்டு கொண்டு போவது கட்டாயமான ஒரு நிலைமைக்கு போயிட்டு கொண்டிருக்குது. இதை விட இன்னொன்று சொல்லவா, இந்த வீடுகளில் போட்டுறோம் தானே முஸ்லீம் நிகழ்ச்சி, நிறைய பேர் முஸ்லீம் நிகழ்ச்சியை போட்டு வச்சுக்கிறாங்க, அதிகமான பேர் முஸ்லீம் நிகழ்ச்சி வீட்டில் கேட்கறது தானே, அதில் நல்ல விஷயம் போகுது, பயான் போகுது அப்படின்னு சொல்லி. ஆனால் அதில் மியூசிக் கொண்டு போகும், நீங்கள் பாருங்க அந்த முஸ்லீம் நிகழ்ச்சின்ற பேரில் இருக்கக்கூடிய அந்த எங்களோட அந்த நாட்டுடைய ப்ரோக்ராம்களில் ஒரு மியூசிக் போகும், இடைக்கடை மியூசிக்கல் போகும். என்ன தெரியுமா, நாட்டுடைய மீடியாவினுடைய
அட்ல இருக்குது 100 மியூசிக் போட்டே ஆகணும் ஒரு நாளைக்கு 100 மியூசிக் அதுல குறைஞ்சது 74 மியூசிக் போட்றது கம்பல்ஸ் கட்டாயம் போட்டே ஆகணும் அப்ப நான் கேட்டேன் நீங்க 72 போட்டா என்ன ரெண்டை கட் பண்ணிட்டு ரெண்டு கட் பண்றதானே அதுக்கு ஸ்பைன் கட்டணுமா நீங்க 72 போட்டா 74 போடணும் 72 போட்டு ரெண்டை போடலண்டா அந்த ரெண்டு மியூசிக்கை போடாததுக்கு ஃபைன் கட்டணும் அவ்வளோ தூரத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டீங்க பாருங்க நல்லா ஹுதுபா உண்டு பயான் உண்டு கேட்டுக்கொண்டு பாரு கேட்டு முடிஞ்சோடனே ஒரு மியூசிக் அனுபவம் அடிபட்டு பேய்த்துடும் அந்த பயானும் அந்த ஹுதுபா அந்த மியூசிக்கை காதுக்குள்ள விழுந்தோடனே அதோட மறுவா கேட்டதெல்லாம் இது எவ்வளோ நிகழ்ச்சி போடுறாங்க எவ்வளவு மாற்றம் உண்டாகும் சமூகத்தில் பெண்களிடத்தில் எவ்வளவு வீடியோல ரேடியோ கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க அதெல்லாம் ஒரு விதமான ஷோவே தவிர யதார்த்தம் கிடையாது அதெல்லாம் அது சும்மா நீங்க வேறொன்றுக்கு போயிடப்படா இதை கேட்டுக்கொண்டிருக்கீங்க இதுல நல்ல விஷயம் போறேன்னு சொல்லி நினைச்சு கொண்டிருக்கீங்க அதோட அது முடிஞ்சிருச்சு இனிமா அன்பார்ந்த சோதர பேணுதலான வாழ்க்கை பக்குவமான வாழ்க்கை நாங்க அதுல நாங்க தெளிவாக இருக்கோம் நாங்க விளப்பத்தோடு இருக்கணும் எங்களுக்கு இதால கிடைக்கிற பெனிஃபிட் என்ன நலவு என்ன ஒண்ணுமில்ல பாவம் தான் கிடைக்கும் அல்லாட சோதனைக்குள்ளாகும் நாங்க எங்களை பாதுகாத்துக்கொள்வோம் இப்படியான அந்த முசீபத்தில் இருந்து இதிலிருந்து இன்னும் இன்னும் விதவிதமான பாவங்களின் பக்கம் எங்களை இழுத்து கொண்டு பேய்த்து கொண்டு போவோம் இன்னைக்கு வீடியோல பாருங்க சர்வசாதாரணமாக பர்த்டே பார்ட்டி பர்த்டே கொண்டாடுறதும் பர்த்டே பார்ட்டியும் இன்னைக்கு ஒன்று மறந்தோண்டி உள்ள கல்யாணம் முடிக்க போறாண்டா மருந்தோண்டி சாப்பாடு அதுக்கு பின்னால அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ற சாப்பாடு இப்ப அது எவ்வளவு டெவலப் ஆகிக்குதுண்டா நிக்காகுக்கு ஒன்று மருந்தோண்டி சாப்பாட்டுக்கு ஒரு ஹோல் எல்லாம் பாதுகாக்கணும் கிட்டத்தில் போன கிழமை வந்த செய்தி தான் கிட்டத்தட்ட 80 கோடி ஒரு கல்யாணத்துக்கு செலவழிச்சிக்கிறாங்க 80 கோடி போன கிழமை டிவோர்ஸ் ஆகிடுச்சு அத நிக்கா கல்யாணம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் இருக்கும் 2 மாசம் இருக்கும் போன கிழமை டிவோர்ஸ் ஆகிறது கிட்டத்தட்ட 80 கோடி செலவழிச்சிக்கிறாங்க மருந்து ஓண்டிக்கு ஒரு ஹோட்டல் நிக்காவுக்கு இன்னொரு ஹோட்டல் ஒரு சாப்பாட்டு ஒரு வலியமாக்கு இன்னொரு ஹோட்டல் இன்னொரு வலியமா ரெண்டாவது முறை வலியமாக்கு இன்னொரு ஹோட்டல் அதுக்கு விதவிதமான உடுப்பு விதவிதமான கலர்கள் இப்படியெல்லாம் செலவழித்து எல்லாம் பாதுகாக்கணும் பாருங்க இது சின்னதாக இருந்தது எவ்வளோ தூரத்துக்கு பிள்ளைகளோட உள்ளங்களில் நாங்கள் வளர்க்குறோம்டா அந்த பிள்ளைகளுடைய ஆசை இன்னும் இன்னும் நான் இதை இப்படி இப்படியெல்லாம் செஞ்சுட்டு போகணுமே அப்படின்னு ஒரு பர்த்டே ஸ்லாத்தில் எங்களோட மார்க்கத்தில் கொண்டாட்டம் எங்களுக்கு பிறநாள் ரெண்டு தான் அந்த ரெண்டு பிறநாளும் தான் எங்களுக்கு கொண்டாட்டம் பிள்ளைகளோட உள்ளத்தில் நாங்கள் வளர்க்கணும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் மகன் இது கூடாது மகள் இது கூடாது இது எங்களோட பழக்கமல்ல சின்ன வயசுலேருந்து ஸ்கூலுக்கு பர்த்டே கேக் கொண்டு வராங்க நாங்க சொல்லணும் நீங்க அதுல சம்பந்தப்பட வானம் அதுல நீங்க ஈடுபட வானம் நீங்க அதுல சாப்பிடும் வானம் அதுல நீங்க அதுல ஒண்ணும் பேசுவானோ கூட பாட்டுல நீங்கிறீங்க இப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்கோம் இது அந்நிய கலாச்சாரங்கள்ல இருந்து எங்கட கலாச்சாரங்களுக்குள்ளால உருவாக்கப்பட்டு ஊடுருவி வந்த விஷயங்கள் ஆனா தாய்மார்கள் இதை கேர்லெஸ்ஸா பாக்குறாங்க இது ஒரு பெரிய விஷயம் இல்லை எங்கட பிள்ளைட பிறந்த நாளை நாங்க கொண்டாடுறது தானே பிறந்த நாளை கொண்டாடுறதை விட பிறந்த 2 வருஷத்துல இந்த புள்ள என்னத்தை படிச்சுக்கிறா 3 வயசுல என்னத்தை படிச்சுக்கிறா 4 வயசுல என்ன மாத்தம் இருக்குது 10 வயசுல என்ன மாத்தம் இருக்குது 15 வயசுல என்ன மாத்தம் இருக்குது இதைத்தான் நாங்க பிள்ளைகள்ல பார்க்கணுமே தவிர 15 வயசு ஆகிருச்சு இப்ப ஒரு கொண்டாட்டம் இப்ப ஒரு சந்தோஷம் இப்ப ஒரு நிம்மதி அதான் அல்லாடத்துல பாதுகாப்பை தேடிக்கொண்டு எஸ்டிஎஃப்ஆர் செஞ்சு கொண்டு தௌபா செஞ்சு கொண்டு யாரு என் பிள்ளை வளர்ந்துட்டு போகுது நீ தான் பாதுகாக்கணும் பித்னாக்கள் இருந்து பாதுகாத்துடு பிரச்சனைகள் இருந்து பாதுகாத்துடு இவ்வளவு அந்த பிள்ளைகளுக்கு துவா செய்வோம் இவ்வளவு பெரிய தர்பியத்துடைய வேலை இருக்குது பிள்ளைக்கு கொண்டாட்டம் வாங்கிக்குது கொண்டாடுறாங்க சின்ன வயசுல 15 வயசு ஆகத்திலே இதை கிராண்டா செய்யணும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடணும் நான் என் சின்ன வயசுலிருந்து போன போட்டோஸ் எல்லாம் 1வது வயசு இருந்த போட்டோ 2வது வயசு இருந்த போட்டோ 3வது வயசு இருந்த போட்டோ 16 வயசு வரையில் எடுத்து வச்சு அதெல்லாம் ஒட்டி கொண்டு அதுக்கு பின்னால வீட்டுக்குள்ளால அந்த முசீபத்தும் இந்த முசீபத்தும் கண்ணியமான அன்பா அந்த சோர்ல 18 வயசு வந்தோடனே மகான் சொல்றான் ஐ கான்ட் ப்ரே தே இஸ்ன்ட் எனி திங் அபவுட் ப்ரே இன் இஸ்லாம் இஸ்லாத்தை தொழுக
அப்படி ஒன்று இல்லை. எனக்கு தொலைகிறாது. இப்ப உமாக்கு ஆத்திரம் வருது, அழுக வருது. உமா பாப்பாவும் சேர்ந்து பேச போற ஒரு தாய் பேசுறா, ஹஸ்பண்டும் சேர்ந்து கொண்டு மகான் சொல்றாரு தொல தேவல்ல. 22 வயது தொல தேவல்ல. எனக்கு என்னோட நான் பார்த்துக்கிறேன், ரிசர்ச் பண்ணிட்டேன், இஸ்லாத்துல தொழுக வேண்டும் ஒன்று இல்லை, அது அந்த காலத்துல செஞ்ச ஒரு வேலை உண்டு, இந்த காலத்துல தேவல்ல அப்படின்றா. அது போதாதுக்கு அவன்கிட்ட கண்டிஷன் என்னண்டா, நான் வந்து பேசுறதாக இருந்தா இங்கிலீஷ் பேசுற ஒரு ஆலிமா இருக்கும், தமிழ் பேசுற ஆளுமைகளோட நான் பேச மாட்டேன். எப்படி அவன டிமாண்ட், என்னோட பேசி அவரை கூப்பிட்டு நான் உட்கார வச்சு அவர்கிட்ட பேசினா எல்லா முசீபத்திலும் அவட்டிக்குது. நான் அவரை அனலைஸ் பண்ணி பேசி எல்லாம் செஞ்சு அதுக்கு போறோம் அவட்ட ஆதாரம் கேட்டா வெப்சைட் அவர்கிட்ட ஆதாரம், வெப்சைட்டை தொடர்ந்து காட்டுறாரு. அகல குர்ஆனை விடவும் முன்னுக்கு போயிட்டவர், அகல குர்ஆன் ஓரளவு அவர் மூணு நேரத்தில தொழுவானல், அதுக்கு அங்கே போயிட்டு இப்ப கேட்டா ஆர்டிக்கல் எடுத்து காட்டுறதுல ஐ டோன்ட் வாண்ட் எனி ஆர்டிக்கல், ஐ வாண்ட் ஒன்லி எவிடன்ஸ் அப்படின்னு காட்டுறோம். குர்ஆன் ஆயத்துக்கு போனா இப்ப அவருக்கு விளக்கம் சொல்ல, நான் சொன்னேன் யார்ட விளக்கம் இது, திஸ் இஸ் இன் மை சைட் ஒப்பீனியன். அவர் சொல்றார் அவருட கருத்தை. 22 வயசு கொடியன் பாவம். நம்மளோட வீட்டுல அவனோட வாப்பாள்கிட்ட கேட்டு நீங்க மார்க்கத்தை கொடுக்கலையா, புள்ளக்கு உங்களோட தீனை கொடுக்கலையா? அந்த டைம்ல தெரியாது ஹசரத், தெரியாது ஹசரத், இதெல்லாம் எங்களுக்கு பெரிசா, நாங்க அதை பத்தி யோசிக்கவும் இல்லை. கொடுக்கற எல்லாத்தையுமே நாங்க கொடுத்துட்டு புள்ள தவறான வழியில போனதுக்கு பின்னால இப்ப நாங்க உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிறோம். இப்ப புள்ளையோட மனசை கொண்டுபடாது, புள்ளைய கவலை வந்துடப்படாது. எல்லா பிள்ளைகளும் பேர்தே எடுக்கிறாங்க, என்ன பிள்ளைக்கு பேர்தே எடுக்கணும் ஒவ்வொரு வருஷம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. உமக்கு வாபதும் கஷ்டம், அந்த வருஷம் எடுக்கலாது. இப்ப அந்த புள்ள அடம் பிடிச்சு நிக்கிறா, பைக் கொண்டு வாங்கி தாங்க இல்லன்னு சொல்லி சொன்னா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், பைக் கொண்டு வாங்கி தரலன்னு என் பர்த்டேக்கு நான் ஸ்கூலுக்கு போவேன். உமா பாப்பா வலிக்காது கொண்டு என்ன செய்யறது, விளங்குது இல்ல, பெய்து வட்டிக்காவது பெய்து எடுத்து கொடுப்போம்னா யாரு பழக்கினது? நீங்க தான், நீங்க தான் பழக்கினது. புள்ளைக்கு அந்த நேரத்திலே சொல்லி கொடுத்திருந்தா இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்ல, தீன்ல இல்ல, மார்க்கத்தில் இல்ல மகான். இந்த சின்ன வயசுல இந்த புள்ளையோட உள்ளத்துல அதனுடைய பொறுமதிய நாங்க தூக்கி வெளியில போட்டிருந்தா அந்த புள்ள கேட்குமா, பேத்திய பத்தி ஞாபகம் வைக்குமா, சொல்லுமா? அது ரொம்ப ஆபமா இருக்கு. மன்னிச்சுவோங்க, தாய்மார்கள் இதுல எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது. சில தாய்மார்கள் நான் சில நேரங்கள்ல சொல்றேன், புஷ்ஷடிச்சோ தெரியா தலைகள்ல சில தாய்மார்கள், விலங்குகள் ஒன்றுமே சொல்றவன் விலங்குகள் இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டுப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, இவ்வளவு பெரிய பித்னாக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப கூட நீங்க விளங்குறீங்க இல்லையா, இந்த அளவு தூரத்துக்கு போயிட்டு சமூகத்துல எங்களோட பிள்ளைகளுடைய நிலைமைகள். அப்ப இன்னும் நாங்க விளங்காம இருக்கிறோம், மார்க்கத்தை தீன அல்லாட பயத்தை நாங்க இவங்களோட உள்ளங்கள்ல உருவாக்குறது இல்லையா, தக்வாவுடைய வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கறது இல்லையா? சின்ன வயசுல இருந்தே இந்த அல்லாட பயத்தை உள்ளத்து உருவாக்கும். நாங்க சொல்லணும் மகன், பெரிய வீடு கட்டுறது ஆடம்பரம் இல்ல, எங்கட பெரிய வீட்டுல நாங்க வாழ்றது அதெல்லாம் எங்கட வெற்றி, நாங்க பெரிய பெரிய டிகிரி எடுக்கிறதெல்லாம் வெற்றி, பெரிய பெரிய நாங்க மணக்கோட்டையில கட்டிட்டு வாழ்றதெல்லாம் வெற்றி. வெற்றி அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறது, இமாம் ஜமாத்தோட தொழுகிறது, தக்வாவுடைய வாழ்க்கை, பேணுதலான வாழ்க்கை, குர்ஆனை பாடமாக்குறது, குர்ஆனோட இருக்கிறது, சாதாரண வாழ்க்கைய வாழுங்க, ஹலாலான வாழ்க்கை, ஹலாலான சம்பாத்தியம். இந்த பிள்ளைகளோட உள்ளங்கள்ல சொல்லி சொல்லி வளர்க்கும் அந்த பிள்ளைகள் நாளைக்கு எங்களுக்கே புத்திமாதிரி சொல்லும், வானம் பாப்பா, வானம் உம்மா, இது கூடாது. ஒரு நிக்காக நடக்க போனாலும், ஒரு ஒரு கல்யாணம் நடக்க போனாலும் அந்த இடத்துல இஸ்ராப் கூடாது. எங்க நீங்க பழக்கணும், இங்க சின்ன வயசுல ஒரு செருப்பு இருக்குது, இன்னொரு செருப்பு வானம் மகன், அல்லாட கோபம் உண்டாகும். ரெண்டாவது செருப்பு வாங்கினா நீங்க ஒரு ஒரு போறதுக்கு லேசா உங்களுக்கு போகலும், நாங்க இதுல போவோம், எங்களுக்கு இது வானம், வீட்டுல ஒரு சாப்பாடு இருக்குது, இது இன்னொன்று வாங்க வானம், அது இஸ்ராஃபா போவோம். வீட்டுக்குள்ள பிள்ளைக்கு நீங்க இஸ்ராஃப பழக்கினா இஸ்ராஃப் கூடாதுன்றத சொல்லி கொடுத்தா நாளைக்கு எங்களோட பிள்ளைகள் அதுல இருந்து எங்களை தடுக்கும். இது வானம், எனக்கு இருக்கிறது போதும், படைத்த ரப்பு அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. இனியமா நண்பா சொல்ல, இன்னைக்கு உம்மா வாப்பமார் தடமாறாங்க, எங்கள்கிட்ட வந்து மஷூரா பண்றாங்க, மகனு கனடா போகணும், கனடா போகணும், அவனுக்கு வேறொரு வாழ்க்கை இல்லை, கனடாக்கு போகணும். ஏன் கூட்டாளிமார் போயிட்டாங்க, இவங்க போகணும், வயலை வித்து, காணிய வித்து, வீட்டை வித்து, இந்த உம்மமாரல் வாப்பமாரல் பண்ற பாடு பாவம். இப்ப யாரு இது காரணம், யாரு காரணம்? நானும் நீங்களும் தான், என்னோட பெற்றோர்கள் தான். எனக்கு கவலையான செய்தி என்னண்டா, நிச்சயம் கவலையான செய்தி, நான் பொதுவா எல்லா இடத்துலயும் நான் சொல்றது இல்லை,
இன்றைக்கு எங்கட நாட்டில் வந்து முதியோர் இல்லம் இருக்குது. முதியோர் இல்லம் அந்நிய மக்களுக்கு பௌத்த மக்களுக்கு வடிகட்டி நிவாச இருக்கு தெரியுமா? முதியோர் இல்லம் இருக்குது, ஹிந்துக்களுக்கு இருக்குது, கிறிஸ்டியன்ஸுக்கு இருக்குது, முஸ்லீம்களுக்கு இருக்கிறது தெரியுமா? முஸ்லீம்களுக்கு முதியோர் இல்லம் இருக்கிறது தெரியுமா? கவலையோட சொல்லுது. ஒரு ரெண்டு இந்த மூணு வருஷத்துக்கு முன்னால் நான் பெண்கள் ஜமாத் முடிச்சுட்டு அப்படி வாரேன். அப்போ அன்றைக்கு நைட்டில் என்னோடய வீட்டுள்ளவங்களை விட்டுட்டு நான் வாலிபர்களோட ஒரு நியர்ச்சி ஒன்றுக்கு ஆக வேண்டிய கொழும்புல நான் போகிறேன். ஞாயிற்றுக்கிழமை நைட் வாலிபருடைய நிகழ்ச்சியில் பெற்றோருடைய விஷயங்களை நான் சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுங்க சின்ன வயசுலேருந்து அல்லாட பயத்தை உருவாங்க இந்த வார்த்தைகளை நான் சொல்லிட்டு சொன்னேன். பிள்ளைகளை சின்ன வயசுலேருந்து நீங்கள் தீனோட வளர்க்கலண்டா கூடிய சீக்கிரம் முஸ்லீம்களோட முதியோர் இல்லத்தை பார்க்கவாகும். இந்த வார்த்தையை நான் சொன்னேன். திங்கள் ஞாயிற்றுக்கிழமை நைட்டில் நான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். கூடிய சீக்கிரம் முஸ்லீம்களோட முதியோர் இல்லத்தை பார்க்கும் அப்படின்னு சொல்லி திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை நான் பாடத்தை முடிச்சுட்டு வாரேன். 11 மணி 11:00 எனக்கு ஒரு கால் வருது. ஒரு முக்கியமான ஒரு ஆள் அவர் சொல்கிறாரு, ஷாக்கிங் நியூஸ் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணார் ஒரு இன்ஜினியர், நல்ல தீனோடு உள்ள மனிதர். ஹசரத், நான் வந்து இன்றைக்கு ஒரு இடத்துக்கு போனேன், ஓல்ட் ஏஜ் ஹோம் ஃபார் அ முஸ்லீம் அப்படின்றார். முஸ்லீம்களுக்கு இன்றைக்கு வடிகட்டி நிவாச ஓல்ட் ஏஜ் ஹோம் முதியோர் இல்லம் பார்த்துட்டேன், எனக்கு ஷொக்காவிட்டேன், நாங்கள் போகணும் கட்டாயம் அங்கே அப்படின்னு சொல்ல நான் வியாழக்கிழமை அதுக்கடுத்த ரெண்டு ஒரு நாளைக்கு பின்னால் வர வியாழக்கிழமையில் நான் சொன்னேன் நாங்கள் போவோம் கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாம் ஆக்கி கொண்டு அங்கே எத்தனை பேருக்கு அதெல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு நாங்கள் அங்கே போகணும். வயது முதிர்ந்தவர்கள் ஈக்கிறாங்க, இன்னொரு பக்கத்தில் வயது முதிர்ந்த பெண்கள் ஈக்கிறாங்க. அவங்களோட உட்கார்ந்து பேசிட்டு ஒவ்வொருத்தரும் தனியை சந்திக்கணும்னு அழுதாங்க. அழுகிறாங்க என்ன தெரியுமா? எனக்கு ஏண்ட பேரப்புள்ளையாக பார்க்கணுன்ற ஆசையாக்கி ஹசரத், கொஞ்சம் பேரப்புள்ளையை கூட்டிட்டு வந்து காட்ட சொல்லுங்கள், என் மகள் எல்லாம் எங்கே இருக்குதோ தெரியாது. இன்னொரு தாய் சொல்கிறா, அவளுக்கு தமிழ் பேச தெரியா, அவள் இங்கிலீஷில் தான் பேசுகிறா. என் மகன் வந்து சொன்னார், பிஃபோர் 3 இயர்ஸ் மாமா நான் வந்து வெளிநாட்டுக்கு கொஞ்சம் போகணும், உங்களுக்கு வீட்டில் இருந்தால் கஷ்டம் தானே, ஒரு 2 மந்த்ஸ் நல்ல ஒரு இடம் ஒண்டிக்குது, யூ வில் பி தேர், ஐ வில் பி ரிட்டர்ன் அண்ட் ஐ வில் பிக்அப் யூ. நான் போயிட்டு 2 மாதத்துக்கு பிறகு வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் இங்கிருந்தால் வானம் உங்களை போட்டு கஷ்டப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை மகான் கொண்டு வந்து விட்டுட்டு போனார். இது வரையில் அவன் எங்கே போனான்டே தெரியாது ஹசரத் அப்படின்னு. ஒரு தாய் சொல்கிறா, என்னை மகள் என்னை கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போனான் ரோட்டில், உமா கொஞ்சம் நில்லுங்கோ வாகனத்தில் வந்து இறக்கி கொஞ்சம் நில்லுங்கோ, நாங்கள் வாரேன்ட்டு போனால் மாலை நேரம் ஆகிருச்சு, என் மகள் வரல, என் உள்ளத்துக்கு விலங்குச்சு, என்ன வீட்டில் வச்சுக்கொள்ள விருப்பம் இல்லை இவங்களுக்கு, நானே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கணும் அப்படின்னு ஆட்கள்கிட்ட சொன்னேன். எங்கெங்கேயாவது முதியோர் இல்லம் ஒன்று இருந்து என்னை கொண்டு போய் இது போடுங்க, என்னை கொண்டு போய் இது வேற எங்கேயோ போட்டாங்க, அது போல முஸ்லீம்ல தெரிஞ்சோடனே மறுவா இங்கே கொண்டு வந்து என்ன போட்டிக்கிறாங்க, என் பிள்ளைகள் எல்லாம் நல்ல வசதியோடு இருக்கிறாங்க. ஒரு தாய் அழுகுறா. நான் அந்த நேரத்தில் கேட்டேன், உங்களோட பிள்ளைகளுக்கு சின்ன வயசில் நீங்கள் தீனை கொடுக்கலையா, அல்லாட பயத்தை கொடுக்கலையா? ஒரு தாய் சொல்கிறா, என் மகன் ஜும்மா தொலை போகிறா. இன்னொரு தாய் சொல்கிறா, அந்த டைமில் நாங்கள் பெருசாக நினைக்கல தொலோணும்டெல்லாம், அதை பற்றி பெருசாக யோசிக்கல, உம்மை வாப்பட கண்ணியம் என்னான்றத நல்லா படிச்சிருக்கிறாரு, எல்லாம் பெரிய பெரிய போஸ்ட் இருக்கிறாங்க. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும், பயங்கரமான சூழலை நோக்கி நாங்கள் போயிட்டு கொண்டிருக்கிறோம். விதவிதமான ஃபித்னாக்கள் இன்றைக்கு எங்களோட சமூகத்தை வந்து சுற்றி கொண்டு கடிச்சு கொண்டு பார்த்து கொண்டு இருக்குது. வழிகேட்டில் கொண்டு போகிறதுக்காக வேண்டி பெரிய முயற்சிகளை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. வீடுகளுக்குள்ளால பெண்கள், நீங்கள் உங்களோட வீடுகளுக்குள்ளால பக்குவமான நிலைமையை உருவாக்குங்க, வீட்டுக்குள்ள பிள்ளைகளுக்கு சரியான முறையில் வழிகாட்டுங்க, மார்க்கத்தை தீன அல்லாட பயத்தை வீட்டுக்குள்ளால கொடுங்க, வீட்டுக்குள்ள இருக்கிற முசீபத்தை டிவிய தூக்கி ஒடைங்க. எனக்கு வேற வார்த்தை இல்லை சொல்றதுக்கு, என் தனி ப்ரோக்ராம் இருக்குது. டிவி இஸ் அ டிவி, இட் இஸ் நாட் அ கம்யூனிகேஷன், இட் இஸ் நாட் அ பிஸ்னஸ். டிவி இஸ் அ டிவி. இன்றைக்கு எங்களோட நாட்டில்
டிவிக்கு கொடுத்திருக்கிற சேனல்ஸல் ப்ரோக்ராம்ஸல் நூத்துக்கு நூறு எங்கட பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு, எங்கட வாலிபர்களுடைய வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்கிறது எனக்கு சொல்லலாம். சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, நூத்துக்கு நூறு நான் சொல்றேன், மிக படு மோசமான ஒரு கலாச்சாரத்தை உண்டாக்குறதுக்கு தான் இந்த சேனல்கள் எல்லாம் உருவாக்கிக்கிறாங்க. மிக கேவலமான, கேவலத்தில் கேவலமான ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குறதுக்கு இன்னைக்கு எத்தனை பொம்பளை பிள்ளைகள் மாமாவால தவறாக அபியூஸ் பண்ணப்பட்டு, மாமாவால சொந்த வாப்பவால சொந்த நானவால யாரு காரணம்? இந்த புரோகிராம்கள் தான், இந்த நியூஸ், இந்த இந்த டிராமாக்கள், இந்த பிலிம் என்ன காட்டுறது? இப்படியான தவறான அபியூஸ் தான் மாமா தவறாக நடந்துக்கும். சொந்த மாமா, சொந்த உம்மட நானா, சொந்த உம்மட தம்பி தவறாக மருமகளோட தாத்திர மகளோட நடக்கிற தவறான நடப்பு, சொந்த மாமக்காரன் நடக்கிற தவறுகள், கூட்டாளிமார் கண்ட கூட்டாளியுடைய தாயோட தவறான முறையில் நடக்கிற அந்த காட்சிகள், இது மாதிரி அந்த மோசமான விடயங்களை போட்டு போட்டு உள்ளத்தில் அது மாதிரி கேவலமான சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய அந்த நிலைமைகள் இன்றைக்கு போடப்பட்டு கொண்டிருக்கு. யாருமே நாங்க நாங்க இதை பெருசா நினைக்கிறது இல்லை. இங்க புள்ளைகளை உட்கார வச்சு பேசுங்க. 18 வயசுக்குள்ள ஏன் அழுகுற நீங்க? ஏன் கல்யாணம் முடிக்க பயம்? யார்ட்டையும் சொல்லலாம், சொன்னா வாழ்க்கையில பிரச்சனை உண்டாகும். எழுதிட்டாங்க மகள், எழுதிட்டாங்க. This is secret for me and you and Allah. எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்க்கும் மட்டும்தான், வேற யாருக்கும் போகாது. எழுதிட்டாங்க. அதை புள்ள எழுதுகிறத பாருங்க, ரத்த கண்ணீர் வடிக்கோடும். ரத்த உறவுகள் நினைச்சு கொண்டிருக்கிறோம் நாங்க. ஆனா எங்க சைத்தான் வந்து விளையாடிக்கிறான், எங்க பிரச்சனையை உண்டாக்குகிறான், பயங்கரமான நிலைமைகள். ஒவ்வொருத்த உள்ளத்துல கையை வச்சு கேளுங்க, எந்த மாதிரியான மோசமான சிந்தனைகள், மோசமான ஆசைகள், கெட்ட அந்த சிந்தனைகள் எப்படி உருவாகுது, எங்கிருந்து வருது, அதை ஏன் புரோகிராம் பண்ணி போடுறான், அந்த முசீபத்தை அந்த நஜீஸ ஏன் மக்களுக்கு காட்டுறான், அதை வளர்க்கிறதுக்கு, அதை இல்லாமலாக்குறதுக்கு அல்ல. அதை பார்த்து 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 இப்படியோ நீக்குத்தானே, இங்கே முண்டிக்குத்தானே, இப்படியோ நீக்குத்தானே, முயற்சி பார்ப்போமா? நாங்களும் இந்த முசீபத்தை தான் வீட்டில் வச்சு கொண்டிருக்கிறோம். சின்ன பிள்ளைகள் இன்றைக்கு காட்டூன மாதிரி தான் பேசுறது, காட்டூன மாதிரி தான் நடக்கிறது. பெரியவங்க பேச்சு எல்லாரும் உட்கார்ந்து முசீபத்தை பார்க்கறது, காட்டூன் எவ்வளவு பெரிய விளைவு. இன்றைக்கு என்னோட பிள்ளைகள் காட்டூனை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, அதுல போட்டிக்கிற முழுக்க முழுக்க ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான ஆசையை உண்டாக்குற கேவலமான நிலைமை. 5வது வகுப்பு 6வது வகுப்பு பிள்ளைக்கு ஒரு ஹராமான தொடர்பு, ஒரு லவ் எஃபேர் உண்டாகிறதுக்கு யாரு சொல்லிக் கொடுக்கிற? யாரு சொல்லிக் கொடுக்கிற? எங்கிருந்து சொல்லிக் கொடுக்கிற? டிவியில பாக்குறான், நாடகத்துல பாக்குறான், படத்துல பாக்குறான், உம்மா போனை போட்டு கொடுக்கிறான். இன்றைக்கு சோசியல் மீடியால இருக்கக்கூடிய, அதாவது ஆக்டிங்ல இருக்கக்கூடிய சில அந்த அப்சல் இருக்கு, நான் ஒன்றும் பேரை சொல்ல மாட்டேன். உம்மா போட்டு கொடுக்கிறான், இதுல பாரு, இதுல பாரு, அந்த சர்வர் எப்படி செஞ்சிக்கிறா, எப்படி மனசுக்கு வேதனையான நிலைமை. பயான் பண்றதுக்கு ஒருத்தர் பயான் பண்ற வீடியோ வருது, அதுக்கு கீழால பார்த்தா உடுப்பு இல்லாத ஒருத்தட வீடியோ வருது, அதுக்கு மேல பார்த்தா இன்னொரு உடுப்பு இல்லாத ஒருத்தட வீடியோ, இவருடைய பயான் நடுவுல எப்படி சர்வர் இன்றைக்கு செஞ்சிருக்கிறார். அதுடைய மெக்கானிசமே வேற, அதுடைய மெக்கானிசமே வேற. எங்கட நான்டா, நான் நினைக்கிறேன் அல்லாஹ் பாதுகாக்கணும், என்ன ஜாதி முசீபத்தோ தெரியாது. சிம்பிளாக இதுகளுக்குள்ளால இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டு அவரு பயான் பாக்குறதுக்கு எடுக்கிறாரு, இவர் பயானை போடுறாரு. பயான கீழே பார்த்தா வேறொண்டு செவர் அப்படிதான், அதுதான் அவங்களோட சிஸ்டம், அதுதான் பயானே. பயான் மட்டும் வராது, நீங்க வந்தோடனே இதுக்கு போனா அது முசீபத்தை எல்லாம் வரும். ஷைத்தான் கொஞ்சம் சும் அமைக்கி பாரு, அதுல கொஞ்சம் வச்சு பாரு, அதை கசர என்னத்தை வாரன்னு கொஞ்சம் பார்ப்போம். இப்படி எல்லாம் போட்டிக்கிறா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. ஷைத்தான் நல்ல நல்ல தக்குவாதாரிகளை, பக்குவமானவங்களை, பேணுதலானவங்களோட வாழ்க்கையில வந்து விளையாடி கொண்டிருக்கிறான். இந்த முசீபத்தில் எங்களோட வாழ்க்கையை இன்றைக்கு அழிச்சு கொண்டு நாசப்படுத்தி கொண்டு இருக்குது. இனிமா நண்பா, அந்த சோதரில் யார்டையாவது வீட்டில் டிவி இருக்கும்டா, நான் உங்கள்கிட்ட சொல்றேன், டிவியை உடச்சி வீசுங்க. கம்ப்யூட்டர் இருக்குது, நீங்க ஆப்ரேட் பண்ணணும். போன் இருக்குது, நீங்க ஆப்ரேட் பண்ணணும்.
தெரப்பி நீங்க உள்ளுக்கால் எடுத்து வைங்க, உங்களோட டேட்டா கனெக்ஷனை கனெக்ட் பண்ணுங்க, டிஸ்ட்ராய்ட் பண்ணுங்க, விஷயம் முடிஞ்சு. ஆனால் டிவியில் போட்டிக்கிற சேனல் நீங்கள்லாம் நேரத்தில் போயிட்டு புள்ள போட்டா இந்த சேனலை மாத்தினா எல்லா முசீபத்திலும் அதில் வரும், பிள்ளைகளோட வாழ்க்கை சீரழிஞ்சு போகும். ஒருவர் வந்து வெளிநாட்டிலிருந்து வந்தார், பெரிய டிவி வச்சிருக்கிறார். அவர்கிட்ட கூட்டாளி சொன்ன விஷயம் என்னட்டு, அந்த கூட்டாளி என்ன சொன்னது, அப்ப பெரிய டிவியை கொண்டு வந்து வச்சுக்கிறார். அவன மகள் போறான் மொண்டசூரிக்கு, மொண்டசூரிக்கு படிக்க போறான். மொண்டசூரிக்கு போற மகள் ஒரு நாள் அவ வரத்திலே ஆட்டா வருது, அந்த ஆட்டாக்கு இவன் பாஞ்சிக்கிறான், இந்த மகள்காரி பாஞ்சிக்கிறான். அவர் ஒரு மாதிரி ஆட்டாவை பிரட்டி கிரட்டி ஒரு மாதிரி அந்த ஆட்டா பிரண்டு ஆள் வந்தாச்சு. ஆனா புள்ள பாஞ்சத்தை பாத்திக்கிறான், அதிகமான பேர் தோட்டில போறதுல புள்ள பாஞ்சத்தை பாத்திக்கிறான். பார்த்துட்டு புள்ளட்ட உம்மட்ட வீட்டில் போயிட்டு சொல்லிக்கிறாங்க, ஆட்கள் புள்ள பாஞ்சிச்சு, எல்லாரும் கண்டாங்க பாயிரத்தை, கொஞ்சம் பாருங்க என்ன செய்தி அப்படின்னு சொல்லி. இப்போ வாப்பா காரர் மாலையில் வாராரு, பெரிய டிவியை கொண்டு வச்சுக்கிறாரு. அப்போ வாப்பிட்ட சொன்னால், வாப்பா கூப்பிட்டு மகள்கிட்ட கேட்குறாள், அவர்கிட்ட கூட்டாளி என்னட்ட சொன்னார், இதை மகள் நீங்கள் வந்து ஏன் ஆட்டாக்கு பாஞ்சிங்க மகள், ஆட்டா பைத்து கொண்டு இருக்கிறதுலே சும்மா சொன்னா. பாப்பா நாங்கள் நேற்று பார்த்தோம் ஒரு படம் உண்டு, அதில் ஆட்டால பாஞ்சது நடக்குது இல்லை, அப்படி நான் செஞ்சு பார்த்தேன் வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாப்பக்காரர் உடனே டிவியை கீழே இறக்கி கொண்டு போய்த்து பின்னுக்கால போட்டால் இந்த முசீபத்தின் போகிற வெளியில் நிற்கக்கூடாது. இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்போ முக்கியமான ஒரு லோயர் ஒருத்தர் அவர் என்ன சொன்னார், என்ன கூட்டாளி ஒருத்தர் சொன்னார், ஹசரத் ஐ வாண்ட் டு ஷேர் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டோரி, ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூன்றார், உங்கள்கிட்ட தான் நான் சொல்லணும் அந்த செய்தியை அப்படின்றார். அவன் நான் சொன்ன என்ன செய்தி, ஒரு உம்மா மகளும் வந்திக்கிறார், உம்மா மகளும் வந்திக்கிறார் இவர்கிட்ட. அவனோட ஃபேமிலியில் உள்ள ஒருத்தருடைய அவனோட ஃபேமிலியில் உள்ளவங்க தான் ரெண்டு பேரும் வந்து சொல்லிக்கிறாங்க, எங்கட மகளில் ஒரு கேஸ் ஒன்றிக்குது பாருங்களே அப்படின்னு சொல்லவே சொல்லிக்கிற அங்கிள் மை ஹஸ்பண்ட், என் ஹஸ்பண்ட் வந்து என்னை பெருசாக விரும்புகிறார் இல்லை, என்னோட அன்பு இல்லை, என்ன லவ் பண்ணுறா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறார். அவரை கொஞ்சம் கூப்பிட்டு பேசுங்க, கூப்பிட்டு கொஞ்சம் கேளுங்களே. அப்போ இவர் இவ சொல்லிக்கிறா, ஓகே நான் அவரோட பேசுகிறேன்னு சொல்லி மாப்பிள்ளைக்காரரை வர சொல்லிக்கிறார். மாப்பிள்ளைக்காரரை கூப்பிட்டு பேசிக்கிறார். மாப்பிள்ளைக்காரோட பேசினா அவன் சரியான அன்பு, அவ்வளோ அன்பாம் இவர் இந்த பெண்ணோட, மிச்சம் நான் சொல்லிக்க வாழை விட்டுட்டேனே வாழை இல்லாத அவ்வளோ அன்பு. அது பிறகு அவன் போனது போகிற பொடியன் போனது போகிற மறு இன்னொரு நாள் இவங்க ரெண்டு பேரும் வர சொல்லிங்க, உம்மாவே மகளே உம்மா மகளும் வந்திக்கிறான். வந்தோடனே என்னத்த மகள், அவன் வந்து ஓகே ஹீஸ் ஓகேனும், அவன் ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்ல அன்பாக தான் உங்களோட இருக்கிறான், எல்லாம் நல்ல இறக்கமாக தான் நிற்கிறாரு, அப்படி ஒரு வித்தியாசம் உண்டு இல்லை அப்படின்னு. அந்த பொம்பளை புள்ள சொன்னால் அவர் சொல்லார், ரோயாண்ட சொல்கிறாரு, அங்கல் அந்த படத்தில் வார அன்பு அது இல்லை இவர்கிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த லோயர் சொன்னார், என்னட்ட அதுக்கு பிறகு தான் ஏண்ட கண் துறப்பட்டுச்சு, ஏண்ட வீட்டிலிருக்கிற டிவியை பற்றி 24 hours என்ன வாய் புள்ளைகள் எல்லாம் அதில் தான் பார்த்து கொண்டிருக்கிற ஈடுபட்டு கொண்டிருக்கிறா, உடனே நான் அதை இல்லாமல் ஆக்கணும். இன்றைக்கு பாருங்கள், எங்களோட வாலிப பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் பேசத்திலே நல்ல தக்குவா உள்ள பேணுதலான அல்லாட பயமுள்ள அவங்கெல்லாம் சரிவாரில்ல, யாராவது முடிய வளர்த்து கொண்டு இருந்தால் அவன் தான் மாப்பிள்ளையாக வருவான், கையில் சங்கிலி போட்டிக்கு ஓடும், காப்பு போட்டிக்கு ஓடும், மோதிரம் போட்டிக்கு ஓடும், அவனுக்கு தான் மாப்பிள்ளையாக வரணும். எங்களோட வாலிப பெண்கள்ட இருக்கக்கூடிய நிலைமை பேய் மாதிரி, ஒரு ஜாதி வாக்கில் கலசனை கிழிச்சு கொண்டு சேட்டை கிழிச்சு கொண்டு பாவம் வாலிபர், அது மாதிரி ஆனால்களை தான் மாப்பிள்ளையாக எதிர்பார்க்குறாங்க. என்ன தெரியுமா காரணம், இவங்க பார்க்குற வீடியோக்கள்ல நியூஸ்ல இந்த படங்கள்ல கார்ட்டூன்கள் என்ன தெரியுமா ஈக்கிற, குட்டிய வந்து காப்பாத்துற சீரெல்லாம் வந்து பேயும் உள்ள மோசமானவனும் தான் வந்து காப்பாத்து, அது உள்ளத்துல பதிஞ்சிக்குது அப்படியே, இவர் தான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவாரு, இவர் தான் என்ன பாதுகாப்பாரு, பாவம் இந்த புள்ளைகள். ஷைத்தான் எப்படி விளையாடுறான் பாப்பமாருக்கு தெரியும், இப்ப புள்ளைய போட்டு அடிக்கிற, புள்ளைக்கு போட்டு ஏசுற, உனக்கு மூணில்லையா அவனை பைத்து நீ முடிக்க போறாய், அந்த புள்ளைக்கு நீங்க வீட்டுக்குள்ள கொடுத்துக்கிற டிவில தான் பார்த்தது வளர்ந்துக்குது, மென்டலி அப்செட் ஆகிக்கிற அதை பார்த்து நீங்க விளங்குறீங்க, இப்ப புள்ள கேசி கொண்டிருக்கிறீங்க, புள்ளட மாத்துல பாக்குறீங்க,
இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, ஒரு யதார்த்தம் இது. எங்களோட முசீபத்துகள் இது வாழ்க்கையில எங்களை நாசமாக்குறதுக்கு அழிக்கிறதுக்கு உருவாக்கப்பட்டு தந்திருக்கக்கூடிய இந்த முசீபத்தில் இருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக்கொள்ளணும், எங்களை சமூகத்தை பாதுகாக்கணும், எங்களை வாலிபர்களை பாதுகாக்கணும், வாலிப பெண்களை பாதுகாக்கணும், வீட்டுக்குள்ளால தீனுடைய சூழலை உருவாக்குங்க. நான் சொல்றேன், எக்கச்சக்கமான இது போன்ற விஷயங்களை சொல்றதுக்கே அன்றாடம் நாங்கள் பார்க்குற அந்த புலங்குற நிலைமைகள்ல உம்மாக்கு வாப்பக்கு அடிக்கிறான் பாருங்க. வாப்பக்கு அடிச்சு வாப்பட கண் வெளியில வருது, உம்மை கடிச்சு உம்மை மௌத்தா போறா, உம்மை கொதையிறா, உம்மாவை கணக்கெடுக்கிறது இல்ல, வாப்பாவை கணக்கெடுக்கிறது இல்ல. இந்த வாலிபர்கள்ட்ட பேசி பாருங்க, உள்ளத்துல உம்மா பத்தி கண்ணியம் இல்ல, வாப்பா பத்தி கண்ணியம் இல்ல. ஏன்? வீட்டுக்குள்ள தீன் இல்ல. உம்மா வாப்பாம் அதே மாதிரி தான், உம்மோட வாப்படைய செயற்பாடுகள் அதுதான். இப்ப பிள்ளைகள் எப்படி நல்லவங்களா வருவாங்க, இப்ப நாளைக்கு நாங்க அழுது கொண்டே தான் இருக்க வேண்டிய நிலைமை. அதனால வீடுகளுக்குள்ளால தீனை கொண்டு வாங்க, வீட்டுக்குள்ளால தாலீமுடைய சூழலை உருவாக்குங்க. பதலாமோட தாலீம் இருக்குது, ஹயாத்து சாபாட தாலீம் இருக்குது, ரியாலுசாலின் தாலீம் இருக்குது, அங்கே முந்தகபுல ஹாதிஸ் தாலீம் இருக்குது. வீட்டுக்குள்ள இதை வாசிங்க, எடுத்து மகரமானவங்களை உட்கார வச்சு. அதே போல குரானுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வீடுகளுக்குள்ளால பிள்ளைகளுக்கு குரானுடைய முக்கியத்துவத்தை கொடுங்க. நிறைய வாப்பபார் உம்மமார் நினைக்கிற இந்த புள்ள டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், லோயர் ஆகணும், மாஸ்டர் ஆகணும். அதுக்கு பிறகு டாக்டர் ஆகி அவர் போயிட்டு, இன்ஜினியர் ஆகி அவர் போயிட்டு, ஹசரத் என்ன மகான் பேசுகிறான் இல்லை ஹசரத், என்ன மகான் என்னோட கதைக்கிறான் இல்லை ஹசரத், என்ன காரணம்? நாங்கள் அவனுக்கு சின்ன வயசுல தீனை கொடுக்கல, அல்லாட பயத்தை கொடுக்கல, இப்போ நாங்கள் அழுது பிரயோஜனம் இல்லை. அதனால வீட்டுக்குள்ளால குரானுடைய தொடர்பை உண்டாக்குங்க. குரானுடைய தொடர்பு உள்ளே வந்து நாங்கள் மௌத்தா போனாலும் மௌத்தா போனாலும் எங்களோட பிள்ளைகள் எங்களுக்காக வேண்டி குரான் ஓதக்கூடியவங்களாக இருக்கோம், குரான ஓதும் எங்களோட பிள்ளைகள் குரான ஓதும். அந்த மாதிரி வீட்டுக்குள்ளால அந்த சூழலை உருவாக்கு. ஹதீஸில் வருது, நாளைக்கு வாப்பமாரெல்லாம் உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருப்பாங்களாம், சொர்க்கத்தில் எப்படி பேசிக்கொண்டு இருப்பாங்களாம், சொர்க்கத்துக்கு பேசிட்டாங்க மாஷா அல்லாஹ், சொர்க்கத்தில் பேசி கொண்டிருக்கிறான். ஒரு வாப்பாவை காணும் அடுத்த நாள் ஆளை தேடுறாங்க எல்லாரும் சேர்ந்து, எங்களோடு இருந்த வாப்பா அவரை காணும், எங்கே 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 மலக்கு மாட்டை கேட்பாங்களாம், எங்களோட பேசிக்கொண்டு இருந்தார், நல்லா இருந்தார், அவரை காணும், அவர் எங்கே அப்படின்னு. அந்த நேரத்தில் மலக்குமாரல் சொல்லுவாங்களாம், அவருடைய மகன், அவருடைய மகன் நாட் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், உலகத்தில் வாழ்றார், அவர் இவருக்காக வேண்டி செய்கிற நல்லமல்களை அல்லாஹ் கபூல் செஞ்சு உங்களை விட உயர்ந்த அந்தஸ்துக்கு அவர் அனுப்பிட்டான் அல்லாஹ் தஆலா. சொர்க்கத்தில் எங்களுக்கு ஒரு அமல் ஒன்றும் இல்லை, ஆனால் எங்களோட சாலிஹான பிள்ளைகள் செய்கிற அமல்நிலைக்கு தானே அது அப்படியே வந்து கொண்டிருக்கும். தேவ்பந்தில் அது மொலானா காசிம் நானோத்தவி ரஹ்மமுல்லா தேவ்பந்த அடிக்கல் நாட்டினான். இவங்க வந்து தந்த மகன் ஹஜரத் முஹம்மத் ரஹ்மமுல்லா அவங்கள ஆலிமாக்கினாங்க, ஆலிமாக்கிட்டு ஹாபிஸ் ஆக்கினாங்க, புராண பாடமாக்க சொன்னாங்க. புராண பாடமாக்க சொல்லிட்டு சொன்னாங்க, மகன் நீங்கள் ஆலிமாகிக்கிறீங்க தானே அது உங்களுக்கு, நீங்கள் ஹாபிஸ் ஆகிக்கிறீங்க தானே அது எனக்கு, நான் மௌத்தானதுக்கு பின்னால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எனக்கு ஒரு ஜுசு குரான் ஓதி என் கபருக்கு நீங்கள் அனுப்புவோம். முஹம்மத் ரஹமத்துல்லாஹி அலைஹி காசிநாத மௌத்தா போயிட்டாங்க, முஹம்மத் ரஹமத்துல்லாட மகன் சாரி தையீப் சாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க பிள்ளைக்கு காரி தயிர் சாதனாலே சொல்கிறாங்க, மகனே குரானை பாடமாக்கி நான் மௌத்தானத்துக்கு பின்னால் நான் என் வாப்பக்கு ஒவ்வொரு நாளும் முடிஞ்சது குரான் ஓதி அனுப்புகிறேனே, அது மாதிரி நீங்கள் எனக்கும் என் வாப்பக்கும் உங்களோட அப்பாக்கும் குரான் ஓதி அனுப்புவோம், அவ்வளோ ஹாஃபிஸ் ஆக்கிக்கிறேன் அதுக்கு. அதுக்கப்புறம் காரி தயிர் சாதனோட மகன் மௌலானா சாலிம் சாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவரும் வஃத் ஆகிட்டார். மௌலானா சாலிம் சாப்பை நான் கண்டிருக்கிறேன், தேவ்பந்துடைய வக்கக்கூடிய ஒஸ்தாதாக இருந்தார், அவர் ஹாஃபிஸ் ஆனார். ஹாரி தைப்சா ரம்லாலே மௌத்தாத்திலே அவருக்கும் அவரோட வாப்பக்கும் அவரோட அப்பக்கும் இந்த குரானை நீங்கள் சேர்த்து வைங்க, நீங்கள் ஹாஃபிஸ் ஆகி குரான் ஓதுவோம். சாலிம் சாப்பிட நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, எல்லாருமே ஹாஃபிஸ் மாறு, எல்லாருமே குரானோட தான் இருப்பாங்க, ரோட்டில் போகத்திலே வரத்திலே எல்லாம் குரான் ஓதிக்கொண்டு தான் இருப்பாங்க. பார்க்குறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சொர்க்கத்தில் டொப் லெவலுக்கு போயிட்டாங்க இவங்கட குர்ஆனை கொண்டு, எப்போ பார்த்தாலும் வாயில் குர்ஆன், அந்த கபூரில் எப்படி பிரகாசம் இருக்கும் அந்த வாப்பமார்ந்த. ஒவ்வொரு வாப்பமாரும் ஒவ்வொரு உம்மமாரும் நியத்தை வேங்கிட பிள்ளைய நான் ஹாஃபிஸ் ஆக்கணும், ஹாஃபிலுல் குர்ஆனாக ஆக்கணும், நாளைக்கு அல்லாஹு தஆலா அதை கொண்டு பெரிய அந்தஸ்து எனக்கு தருவான், உயர்வை தருவான், கண்ணியத்தோட கண்ணியமான அன்பாந்து சொல்லு. அதுதான்
எங்களுக்கு மீய போகுது. அப்ப வீட்டுக்குள்ள வீட்டுடைய சூழலை அந்த மாதிரியான அந்த சூழலை நாங்கள் கொண்டு வரோம். வீட்டுக்குள்ள பக்குவமான நிலைமையை நாங்கள் உருவாக்கணும். வீட்டுக்குள்ள அல்லாஹ்வுடைய பயமுள்ள அந்த சூழலை உருவாக்கணும். வீட்டுக்குள்ளால நாங்கள் ஈமானுடைய அந்த சூழல், யக்கீனுடைய சூழல் பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும். பெண்கள் வீடுகளில் இபாதத்துக்களை ஹயாத் ஆகும், ஆண்களை பள்ளிக்கு அனுப்பி வைக்கணும். ஆண்களை நான் பொதுவாக சொல்றது, வீடுகளில் பெண்கள்கிட்ட தீனிக்குதா இல்லையாண்டு விளங்குவதிலும் எப்ப தெரியுமா? மஸ்ஜிதுக்கு அவங்களோட வீட்டிலிருந்து ஆண்கள் வந்திருந்தா வீட்டில் இருக்கிற பெண்கள்கிட்ட தீனிக்கிறேன்னு அர்த்தம். வீட்டில் பெண்கள்கிட்ட தீன் இல்லைண்டா அந்த வீடுகள் இருக்கிற ஆண்கள் பள்ளிக்கு வரமாட்டாங்க, மஸ்ஜிதுக்கு வரமாட்டாங்க. ஏன் வாங்க சொல்லும் அவங்க பேசாம இருப்பாங்க. தீனிக்கிற பெண்கள் பள்ளிக்கு போங்க, மஸ்ஜிதுக்கு போங்க. வீட்டில் இருக்கவான வீட்டில் இருந்தா முசீபத்து உண்டாகும், வீட்டில் இருந்தா பரக்கத்து இருக்காது. போங்க மஸ்ஜிதுக்கு, போங்க இமாம் ஜமாத்துக்கு. வீட்டிலிருந்து வற்புறுத்தி அனுப்புவாங்க மாப்பிள்ளமாக. அப்ப எல்லாரும் மஸ்ஜிதுக்கு வருவாங்க. அப்ப வீடுகளுக்குள்ள பெண்கள்கிட்ட தீன் வரும். அந்த சவுதியில வந்து ஒரு இமாம் ஒரு நாள் சொன்னாங்களாமே, இரவுல இரவு இஷா தொழுக்கு பின்னால மஹல்லால ஏலான் பண்ணிக்கிறார். ஏலான் நாளைக்கு இன்றைக்கு சுபகுல, சுபகுக்கு யார் யாரெல்லாம் மஸ்ஜிதுக்கு சுபகு தொழுகைக்கு வர மாட்டாங்களோ அவருக்கு நாங்க இன்னொரு கல்யாணம் முடிச்சு கொடுப்போம் அப்படின்னு ஒரு ஏலான் பண்ணிக்கிறார். அன்றைக்கு சுபகுக்கு பார்த்தா பள்ளியில் இடம் இல்லை. என்னன்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் எழுப்பாட்டி எழுப்பாட்டி அனுப்பி பள்ளிக்கு, நீங்க மஸ்ஜிதுக்கு போங்க மஸ்ஜிதுக்கு போங்க. இனியமான அன்பாந்த சோதரர்களே, தாய்மார்களே, வீட்டுக்குள்ள தீனை கொண்டு வாங்க, வீட்டுக்குள்ள அல்லாட பயத்தை கொண்டு வாங்க. வீட்டில் செழிப்புக்கு, நிம்மதிக்கு, சந்தோஷத்துக்கு அல்லாஹு தாலா காரணமாக வச்சுக்கிற அர்த்தம். நான் எப்பவுமே சொல்றது, அல்லாஹ் எங்களோட இரக்கமானவன். அல்லாஹ் ஒரு நாளும் எங்களோட கோபம் இல்லை. அல்லாஹு தாலா மிகவும் இரக்கமானவன். அல்லாஹ் சோதிக்கிறது இல்லை பயங்கரமான சோதனைகளை கொண்டு. ஏதாவது எங்களோட வாழ்க்கையில பயங்கரமான சோதனைகள் வருதுண்டா, தாங்கிறதுக்கு இயலாத நிலைமைகள் உண்டாகுதுண்டா, அதனுடைய அர்த்தம் என்னண்டா? ஏதோ எங்களோட வாழ்க்கையில நாங்கள் தவறு செஞ்சு கொண்டிருக்கிறோம், ஏதோ எங்களால் பிழை நடக்குது, ஏதோ ஹராம் நடக்குது, அல்லாஹ் கோபப்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஏதோ நடந்து கொண்டிருக்குது. அல்லாஹ் சோதனையை உண்டாக்கி கொண்டிருக்கிறான். இன்னொன்று இருக்குது, எங்களோட அந்தஸ்து கூடும். அந்தஸ்தை கூட்டுறதுக்கு அல்லாஹு தாலா சோதனையை உண்டாக்குவான். அது எங்களுக்கு விளங்கும். நாங்கள் குர்ஆன் ஓதுறோம், சோதனை வருது, குர்ஆனை இன்னும் அதிகமாக ஓதுவோம். நாங்கள் சோதனை வருது, தொழுது கொண்டிருக்கிறோம், இமாம் ஜமாத்தோட தொழுகிறோம், ஆனாலும் சோதனை வருது. நாங்கள் சுண்ணத்தான தொழுகையை தொழுகிறோம், மித்திர தொழுகிறோம், மவாபினை தொழுகிறோம், தாஜதை தொழுகிறோம், எங்களோட இபாதத்து கூடிக்கொண்டு போகுது. அப்போ அந்த சோதனை வந்து எங்களோட வாழ்க்கையில் வெற்றிக்கே காரணம். சோதனைகள் வரத்திலே இபாதத் தடிபட்டு போகுது, குர்ஆன் திலாவத் தடிபட்டு போகுது, அன்றாட இபாதத்துக்கள் குறை ஏற்படுதுண்டா விளங்கிக்கோங்க. அல்லாட சோதனை உண்டாகுது, அல்லாட வேதனை வந்து கொண்டு இருக்குது, தாங்க முடியாத நிலைமைக்கு அது கொண்டு போயிட்டு சேர்த்துடும். அதனால் ஒவ்வொருத்தரும் நாங்கள் பயப்படுவோனும், அல்லாவின் பக்கம் நாங்கள் திரும்பணும். துவால இஸ்திகஃபாரில் தௌபால அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை வச்சிருக்கிறார். அதிகமாக இஸ்திகஃபார், அதிகமாக இஸ்திகஃபார் செய்கிறது, தௌபா செய்கிறது வாழ்க்கையில் நிம்மதியை உண்டாக்கும், வாழ்க்கையில் சந்தோஷத்தை உண்டாக்கும். குர்ஆனை வீட்டுக்குள்ளே அதிகமாக ஓதுறது, எங்களோட வீட்டு செழிப்பாகிறது. மன் அராத துன்யா ஃப அலைஹி பில் குர்ஆன், ومن اراد الاخره فعليه بالقران ومن اراد الدنيا والاخره فعليه بالقران உங்களுக்கு દુનિયા தேவையா குர்ஆனை கையில் எடுங்க, ஆகிரம் தேவையா குர்ஆனை கையில் எடுங்க, દુનિયાவும் ஆகிரமும் தேவையா குர்ஆனை கையில் எடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. நான் ஒருத்தர சந்திச்சேன், அவர் ஹஜ்ரத், அவர் சொல்றாரு, அல்ஹம்துலில்லாஹ் 15 வருஷத்துல நான் உம்ராக்கு போயிட்டு வந்துட்டேன், அல்லாஹ் ஏற்பாடு ஹஜ் செஞ்சிட்டேன், அல்லாஹ் எனக்கு வீட்டையும் என ஒழுங்குபடுத்தி தந்துட்டான் ஹசரத், ஏண்ட குர்ஆனால் மட்டும்தான் நான் இதை அடைஞ்சேனே தவிர வேற ஒன்றும் இல்லை ஹசரத் அவர் சொல்றாரு. குர்ஆனுடைய பரக்கத்தை பார்க்குறவங்க பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு குர்ஆன் ஓதுங்க. வீடுகளில் ஹாஃபிஸ்மார்கள் 3 ஜுசு ஓதுவாங்க. நாங்கள் எங்களால் குறைஞ்சது ஒரு ஜுசு குர்ஆனை சரி நாங்கள் ஓதக்கூடியவங்களா மாறுவோணும். இப்படி எங்களோட வாழ்க்கையை நாங்கள் அமலோட இபாதத்தோடு ஆக்கிக்கொள்வோமாக இருந்தால் சந்தோஷமான நிம்மதியான ஒரு செழிப்பான வாழ்க்கை அல்லாஹு தாலா உருவாக்குவான். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலையை உண்டாக்கி தந்தருள்வானா. என்னோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து பாவங்களை மன்னித்தருள்வாயா. எல்லா விதமான மோசமான இழிவான கேவலமான விடயங்களிலிருந்து அனைவரையும் பாதுகாத்தருள்வாயா. யா அல்லாஹ், சமூகத்தில் இருக்கக்கூடிய மோசமான பழக்க வழக்கங்கள், மோசமான நாசகரமான செயற்பாடுகள்,
யாழ்லா உன்னை கோவப்படுத்தக்கூடிய விடயங்கள் அனைத்திலிருந்தும் எங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்தருள்வாயா, நம்முடைய முஸ்லீம் சமூகத்தை பாதுகாத்தருள்வாயா, வாலிப வாலிப பெண்களை பாதுகாத்தருள்வாயா. அதில் எல்லா நிலையிலும் முன்னாலும் பின்னாலும் வளராலும் இடதாலும் மேலாலும் கீழாலும் உன்னுடைய பறக்கத்தை பிரம்மத்தை தந்தருள்வாயா. நல்ல வீடுகளை செழிப்பான வீடுகளை ஆக்கிடுவாயா. என குழந்தைகளை மனைவிமார்கள கண் குளிர்ச்சியாக ஆக்கி தந்தருள்வாயா, கண் குளிர்ச்சியாக ஆக்கி தந்தருள்வாயா. யா அல்லா, இந்த நாட்டில் நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கி தந்தருள்வாயா. யா அல்லா, எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னுடைய மார்க்கத்தை தீனை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பாயா. யா அல்லா, இமாவுடனே வாழ்ந்து இமாவுடனே மரணிக்கக்கூடிய நல்ல கூட்டத்தை நம் அனைவரையும் ஆக்கி வைப்பாயா. நல்ல வாழ்நாளில் கேட்கக்கூடிய ஹலாலான துவாக்களை யா அல்லா கபூல் செய்வாயா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தை வக்கீனா அதாபன்னார். ஸல்லல்லாஹு அலா ஹிரல்கி சைதனா முஹம்மத் நபியுல் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பி அஜ்மயீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.